இன்னைக்கு நம்ம we will start with மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் டாபிக் we will see is black carbon. So black carbon பத்தி இப்போ நிறைய இடத்துல நியூஸ் வந்துட்டு இருக்கு. So we will start seeing the black carbon first. So black carbon அப்படினா என்ன அப்படினா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். When we burn a mass, like ஒரு வுட்டா இருக்கலாம் இல்ல fossil fuel-ஆ இருக்கலாம் அப்படி ஏதோ ஒன்று பர்ன் பண்றோம் அப்படிங்கிறப்போ if it burns clean, then it generally results only in carbon dioxide. கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தான் ஜென்ரலாக லைக் இது எமிஷனாக இருக்கும். பட் பர்னிங் கிளீன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதோட 100% பர்ன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் வாட் வி ப்ராக்டிகலி மீன் பை பர்னிங் கிளீன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் வி நோ இந்த எல்லா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினும் அவ்வளோ தூரம் கிளீனான பர்னிங் கிடையாது. ஸோ தட் இஸ் வை தேர் ஆர் அதர் இம்ப்யூரிட்டிஸ் இன் த எமிஷன். அந்த இம்ப்யூரிட்டிஸில் ஒன் ஆஃப் தி இம்ப்யூரிட்டிஸ் black carbon. இப்போ கார்பன் மோனாக்சைடு இஸ் ஒன், ஆர்கானிக் கார்பன் இஸ் ஒன் காம்பனன்ட். அந்த மாதிரி அந்த கம்ப்ளீட்டாக கிளீனாக பேர்ன் ஆகாத ஒரு ஃபாசில் ஃபியூல் ஆர் வுட் மாஸில் இருந்து வர்ற எமிஷனில் ஒன் ஆஃப் த மெயின் காம்பனன்ட் இஸ் பிளாக் கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் பிளாக் கார்பன் இஸ் அ லைக் இதை வந்து பர்டிகுலேட் மேட்டர் 2.5. ஸோ பர்டிகுலேட் மேட்டர் 2.5 நம்ம பொதுவாக படிக்கிறோம்ல பொல்யூஷனில், இட் இஸ் தி மேஜர் சேலஞ்ச் இன் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் பிளாக் கார்பன் இஸ் ஆல்சோ ஆஃப் த same size, micron 2.5 ku kammiyana size. So this is also particulate matter oda or component. So this black carbon a porth varaikkum it is prominently in news for various reasons, pollution kaga news la irukke and various other reasons kaga. So today we will talk about black carbon. So what do we mean by unclean burning appadina enna artham, the clean emission na unclean emission na enna appdi solli paakrom appadina. Ipo nama palaya kaalathu lorry bus la paathirukom, ipo neenga mtc bus eduthingala பழைய லாரிக்கு பக்கத்துலலாம் இப்போ சிக்னலில் நின்னீங்க அப்படின்னா இப்போ லாரியை ஸ்டார்ட் பண்ணால் இப்போ சுந்தரா டிராவல்ஸ் அந்த பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு கரும் புகையாக வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வி கால் இட் இஸ் அன்கிளீன் எமிஷன். அதாவது என்னென்னா அது பேர்னிங் எஃபிஷியண்ட்டாக இல்லாமல் இருந்தால் இட் கிரியேட் சச் அ கைண்ட் ஆஃப் மெஸ். ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெயின் திங் இஸ் வாட் வி கால் பிளாக் கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பிளாக் கார்பன் ஐ ஷோ யூ பிக்சர். ஆ ஸோ இப்படி இந்த கையில் ஒட்டுதில் கறி. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஜென்ரலி மீன் பை பிளாக் கார்பன். ஸோ இது வந்து பல்வேறு மைக்ரோ துகள்கள் சேர்ந்தது. ஸோ வென் யூ டச் இட் யூ கேன் ஃபீல் தட். இப்போ எக்ஸாஸ்டில் பார்த்துருக்கீங்களா, இப்போ தொட்டு பார்த்தா கருப்பு கலரில் இருக்குல்ல, தட் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் டெபாசிஷன் ஆஃப் பிளாக் கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளாக் கார்பனை பொறுத்து நிறைய ரிசர்ச், ரெண்டு வகையான விஷயத்தினால பிளாக் கார்பன் இஸ் கெய்னிங் மோர் அண்ட் மோர் ட்ராக்ஷன் நவடேஸ். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போது நம்மளோட கான்டினென்ட்ஸில் இருக்கக்கூடிய கிளேஷியர்ஸ் லைக் கங்கோத்ரி யமுனோத்ரி இந்த மாதிரி மலைக்கு மேலே இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் ஆகட்டும், இல்லை போலார் ரீஜனில் இருக்கக்கூடிய கிளேஷியர்ஸ் ஆகட்டும், இது ரெண்டுலேயும் ஐஸ்பர்க்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுலேயுமே என்னென்னா இந்த பிளாக் கார்பன் டெபாசிஷனை நம்ம அடிக்கடி ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால பிளாக் கார்பன் பிகம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டடி. ஸோ பிளாக் கார்பன் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் பர்னிங் அண்ட் ஃபாரஸ்ட் ஃபயர் மே இன்ஃப்ளூயன்ஸ் மெல்டிங் ஆஃப் கங்கோத்ரி கிளேஷியர். ஸோ ஆஸ் வி ஆல் நோ கங்கோத்ரி கிளேஷியர் கேஞ்சஸோட பாகீரதி அங்கேருந்து உருவாகுது கங்கோத்ரி கிளேஷியரில். ஸோ இப்போ இந்த கங்கோத்ரி கிளேஷியரில் 2016 அப்புறம் அப்போ நம்ம நிறைய ஸ்டடி பண்ணப்போ என்ன கண்டுபிடிச்சோன்னா, சம்மர் டைமில் எஸ்பெஷலி டியூரிங் த சம்மர் சீசன் பிளாக் கார்பனோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுதுன்னா இந்த கங்கோத்ரி கிளேஷியர் மேலே பயங்கரமாக இருக்குது. யூஸ்வல் கான்சன்ட்ரேஷனை விட 400 times வரைக்கும் என்னென்னா சம்மர் டைமில் சம் மீன்ஸ் லைக் ஏப்ரல் மே ஜூன் டைமில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஸோ வாட் இஸ் த மெயின் ரீசன் ஏன் வந்து பிளாக் கார்பன் அந்த டைமில் வருதுன்னா, நவ் த ரிசர்ச்சர்ஸ் ஃபவுண்ட் அவுட் த மெயின் ரீசன் இஸ் ஒன்று அக்ரிகல்ச்சரல் பேர்னிங், நம்பர் 2 இஸ் ஃபாரஸ்ட் ஃபயர். இது ரெண்டும் தான் சம்மர் டைமில் கங்கோத்ரி கிளேஷியரில் பிளாக் கார்பன் அதிகமாக வந்து டெபாசிட் ஆகிறதுக்கான ரீசன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங். இந்த அக்ரிகல்ச்சரல் பேர்னிங் நீங்கள் நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க, டெல்லியோட பொல்யூஷன், டெல்லி இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் வர்ஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸ். டெல்லியோட பொல்யூஷனுக்கு ஒன் ஆஃப் த மெயின் காம்பனன்ட் என்ன அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சரல் பேர்னிங். ஸோ இந்த அக்ரிகல்ச்சரல் பேர்னிங் வந்து டெல்லி மாதிரியான ஒரு சிட்டி பொல்யூஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு இப்போ நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இப்போ அதோட இம்பார்ட்டன்ட் இன்னொரு இம்பாக்ட் என்னன்னு பார்க்குறோன்னா இந்த கங்கோத்ரி கிளேஷியர் மேலே அதிகமாக இது படியுது அப்படின்னு சொல்லி. ஸோ வாட் இஸ் அ ப்ராப்ளம் இப்போ பிளாக் கார்பன் வந்து கங்கோத்ரி கிளேஷியர் மேலே வந்து டெபாசிட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, ஆஸ் வி ஆல் நோ தெர் இஸ் சம்திங் ஆல் இஸ் அல்பிடோ எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ என்னென்னா ஒரு ஒயிட்டான ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுன்னா சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். இப்போ ஒரு கிளேஷியருங்கிறது இட் இஸ் மேட் லைக் ஒரு ஒயிட் கலர் இருக்கக்கூடிய ஒரு நம்ம வீட்டில் இருக்க ஐஸ் கட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன ஆகாதுன்னா சன்லைட்டை பெருசாக அட்ராக்ட் பண்ணாது, இட் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் இட்.
பட் அதுக்கு மேல இந்த பிளாக் கார்பன் டெபாசிஷன் நடக்குது அப்படின்னு சொன்னா இட் டர்ன்ஸ் தட் ஐஸ்பர்க் இன் டு டார்க் இன் கலர். அப்படி டார்க் இன் கலர் ஆகுறப்ப என்ன ஆகுதுன்னா இட் டென்ஸ் டு அப்சார்ப் த சன்லைட். சன்லைட் அப்சார்ப் பண்ண என்ன ஆகும்னா இட் டென்ஸ் டு ஃபாஸ்டர் மெல்டிங் ஆஃப் த கிளேஷியர். நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் உலகம் ஃபுல்லா எல்லா கிளேஷியரும் உருகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். அது கூட சேர்ந்து இந்த பிளாக் கார்பனோட இம்பாக்ட் இருந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் வர்ஸ். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டடிங் அபவுட் பிளாக் கார்பன். நவ் ஸ்டடி சஜஸ்ட் அக்ரிகல்ச்சரல் பர்னிங் அண்ட் ஃபாரஸ்ட் ஃபயர் ஆர் த ரீசன்ஸ் பிகைண்ட் த சீசனல் இன்க்ரீஸ். ஏன் சம்மர் சீசன்ல மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பிளாக் கார்பனோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் பர்னிங் அண்ட் ஃபாரஸ்ட் ஃபயர். This can trigger glacial melt because of light absorbing nature of black carbon. So in the black carbon engalam pay deposit avago it tends to absorb light. Light absorb panuchina in the glacier valakatha vida the rate of melting evida bayangaramaa urugo. So appa enna aguna in the glacier seekramaa kaana poradukana vaayppugal adhigama irukku if we don't control agricultural burning and forest fire in the Himalayan region. Agricultural burning and the neighboring states la forest fire in the Himalayan forest. Now black carbon. So, இப்போ பிளாக் கார்பன் அண்ட் கோ பொல்யூட்டன்ஸ் ஃபார்ம் இன்கம்ப்ளீட் கம்பஷன். முன்னாடி பார்த்துட்டோம் கம்ப்ளீட் கம்பஷன்னா இட் ஜென்ரலி ரிசல்ட்ஸ் ஒன்லி இன் கார்பன் டை ஆக்சைடு. இன்கம்ப்ளீட் கம்பஷன்னா தென் கார்பன் மொனாக்சைடு, ஆர்கானிக் கார்பன், பிளாக் கார்பன், இப்படி நிறைய அட்மாஸ்பியர்ல நிறைய பொல்யூட்டன்ஸ் சேருது. பிளாக் கார்பன் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஃப்ரம் த இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் பயோமாஸ் அண்ட் ஃபாசில் ஃபியூல். இட் இஸ் அ பவர்ஃபுல் கிளைமேட் ஃபோர்ஸ் அண்ட் டேஞ்சரஸ் ஏர் பொல்யூட்டன்ட். ஸோ இது வந்து பயங்கர டேஞ்சரஸான ஒரு ஏர் பொல்யூட்டன்ட். So primary black carbon rich resource. எதுல இருந்தெல்லாம் black carbon வருது அப்படின்னு பார்த்தோம்னா லைக் பயோஃபியூல் குக்கிங் அண்ட் ஹீட்டிங். ஸோ பயோஃபியூல் குக்கிங் அப்படின்னா இப்போ நம்ம சாணியில் இருக்கிறது, இப்போ வரட்டில இருக்கிறது, வுட்ல இருக்கிறது, இதெல்லாம் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸ். ரெசிடென்ட் குக் கோல் குக்கிங் அண்ட் ஹீட்டிங். தென் ஆன் ரோட் டீசல் இன்ஜின்ஸ். ஸோ ஜென்ரலாக பெட்ரோல் இன்ஜின்ஸை விட டீசல் இன்ஜின்ஸ் டென் டு பி பொல்யூட்டிங் மோர் ஆர் தே டென் டு பி நாட் சோ கிளீன் பர்னிங் சோர்சஸ். அதனால டீசல்ஸ் ஆர் மோர். ஆஃப்ரோட் டீசல் இன்ஜின்ஸ் அப்படின்னா இப்போ ஜேசிபி இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குல்ல அதில் யூஸ் பண்ணுற டீசல் இன்ஜின். இண்டஸ்ட்ரியல் கோல் அண்ட் பிரிக் கிளின்ஸ். எங்கெல்லாம் கோலை பேர்ன் பண்ணுறாங்களோ அங்கேயும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிளாக் கார்பனோட எமிஷன் இருக்குது. அண்ட் ஓப்பன் பேர்னிங் இன் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட். அக்ரிகல்ச்சரில் இப்போ இருக்க பயோமாஸ் இப்போ வைக்கோல்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரியான பயோமாஸை அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் எரிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு பிளாக் கார்பன். ஸோ இதெல்லாம் தான் சோர்சஸ் ஆஃப் பிளாக் கார்பன். ஸோ அதோட இம்பாக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குளோபல் வார்மிங்க்கு இது ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயமா இருக்கு. அண்ட் இட் கேன் பி டிரான்ஸ்போர்ட் அக்ராஸ் அ குளோப். இப்போ நம்ம ரீசெண்டாக கூட படித்தோம் என்னன்னா ஆர்க்டிக் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஐஸ்பர்க்ஸில் நிறைய கார்பன் பிளாக் கார்பனோட டெபாசிட்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு. ஸோ இட் கேன் பி கேரி ஃபார் அ வெரி வெரி லாங் டிஸ்டன்ஸ். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் கேரி பண்ணி அந்த ஏரியா மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்க ஏரியாவும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஹியூமன் ஹெல்த்துக்கும் இது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இப்போ முன்னாடியே பார்த்துட்டோம் this forms part of particulate matter 2.5. so particulate matter 2.5 oda challenge enna appadina pm 2.5 means 2.5 micron illa adukku kammiyana size la irukkakoodiya particle we called as particulate matter 2.5. so particulate matter 2.5 comparatively enna size appadina ipo human hair oda width vandu 50 to 70 micron appadina solluvanga. ஒரு ஹியூமன் கேரோட வித்து எவ்வளோ சின்னதாக இருக்கும் உங்களுக்கே தெரியும். கண்ணுக்கே பார்த்து ரொம்ப கஷ்டம். அதில் இட் இஸ் ஒன்லி 1/20 ஆஃப் த சைஸ். அவ்வளோ சின்ன பார்ட்டிகள். அப்போ அதோட பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக சொல்லக்கூடிய ஏர் பியூரிஃபயர்ஸோ இல்லை ஏர் ஃபில்டரிங் மெக்கானிசமோ இது எதுவுமே எதை பெருசாக தடுக்க முடியல அப்படின்னா இந்த பர்டிகுலேட் மேட்டர் ஃபில்டர் பண்ண முடியல. ஸோ இஃப் இட் இஸ் வெரி மைன்யூட் தென் தட் இஸ் மோர் டேஞ்சரஸ் இன் பொல்யூஷன் சினாரியோ. அதனாலையும் இட் பிகம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு எலிமினேட் த பிளாக் கார்பன் ரிசோர்ஸஸ் ஸோ இந்த பிளாக் கார்பன் ரிசோர்ஸை போக்குறதுக்காக தான் இப்போ நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நோக்கி போயிட்டு இருக்கோம் பிகாஸ் டீசல் இன்ஜின் இதை கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. நிறைய கோல் பேஸ்டு ப்ரொடக்ஷன்ஸை வந்து கம்மி பண்ணிட்டு நிறைய ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸுக்கு போகிறோம். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஓப்பன் பண்ணிங்க தடுக்கிறதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்து கோல் பேஸ்டு குக்கிங் பண்ணால் இதில் நிறைய பிளாக் கார்பன் வருது, பீப்புள் இதை இன்ஹேல் பண்ணுறாங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம நிறைய ஸ்கீம்லாம் இப்போ உஜ்வாலா ஸ்கீம் அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சஹாஜ் நிறைய ஸ்கீம் வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னா வி ஹவ் டு ஸ்விட்ச் டு மோர் கிளீனர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல என்ன பண்றோம்னா எல்பிஜி ஸ்டவ்லாம் ஃபேமஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி நம்ம பிளாக் கார்பனை தடுக்க வேண்டி இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் ஐடியா அபவுட் பிளாக் கார்பன். ஸோ பிளாக் கார்பன் பார்க்கறதுக்கு இட் லுக் சம்திங் லைக் திஸ் த டெபாசிஷன் ஆஃப் பிளாக் கார்பன். இதோட மெயின் பிரச்சனை என்னன்னா இஃப் இட்ஸ் ஓல்டர் வெஹிக்கிள் அண்ட் இஃப் இட்ஸ் நாட் சோ எஃபிஷியன்ட் வெஹிக்கிள் பிளாக் கார்பனோட எமிஷன் பயங்கர ஜாஸ்தியா இருக்கும். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இப்போ நம்ம போலார் ரீஜன்லையும் பிளாக் கார்பனோட பிரச்சனையை படிக்கிறோம், கங்கோத்ரி கிளேஷியர்லையும் படிக்கிறோம். ஸோ திஸ் வில் பி அ வெரி டேஞ்சரஸ் ப்ரொபோஷன் டு டேக் கேர் ஆஃப். ஸோ திஸ் ஐடியா இஸ் வாட் வி கால் பிளாக் கார்பன். நவ் வி கேன் கோ ஃபார் க்வெஷ்சன்ஸ்.
Somehow I'm not able to see the chat box. Please ask your questions. I will try to locate the chat box. I'm sorry, I'm not able to see the chat box. So we will go to the next topic. And the topic edutittu then we will come back to chat box. So question is irunda type panni ippe potrunga. We will discuss both the things together. Okay. Next topic enna appadina National Platform for Disaster Risk Reduction. National Platform for Disaster Risk Reduction. So disaster, as we all know, 2020 ஒரு disaster தான் போயிட்டு இருக்கு. So disasters அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா like we define disasters in disaster management act. Disaster management act la nama disasters in nariya vagila idu pandrom. So disaster appadina generally what do we mean by disaster appadina or sambhavam nadakku and the event ala local community oda life vandu affect aagudhu avangalala and the event ah cope up panna mudiyala appdin sonna we call it as disaster. So what is exactly a disaster appadina ipo நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம், படிக்கிறப்போ நம்ம எப்போல்லாம் பிடி பீரியட் வருதோ அப்போ தான் மேக்ஸ் டீச்சர் என்ன வருவாங்கன்னா வந்து என்னோட சிலபஸை முடிக்கலை அப்படின்னு சொல்லி பிடி டீச்சர்கிட்ட பேசி அந்த பிடி கிளாஸை கடன் வாங்கி நம்ம கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிசாஸ்டர். ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்போம் இந்த பிடி கிளாஸுக்கு போகிறதுக்கு, அதை அப்படியே தடுத்து அலேக்கா மேக்ஸ் கிளாஸுக்கு கூட்டி போகிறப்ப மனசில் ஒரு வருத்தம் வரும் பார்த்தீங்கன்னா. ஸோ தட் இஸ் வாட் ஆஸ் அ லோக்கல் கம்யூனிட்டியாக நம்மளால் அந்த விஷயத்தை தாங்கிக்க முடியல, எதெல்லாம் தாங்கிக்க முடியலையோ தட் இஸ் வாட் வி கால் disaster. So National Platform for Disaster Risk Reduction. In the platform is considered to be one of the main platform. இதை ஏன் இப்போ படிக்கிறோம், ஏன் இந்த வருஷம் இட் இஸ் பிகமிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நேஷனல் பிளாட்ஃபார்ம் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனை ரீகான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் யூ மீன் பை ரீகான்ஸ்டிடியூட் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கான்ஸ்டியூஷன் இருந்திருக்கும், அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்போம். தட் ஐடியா இஸ் வாட் வி கால் ரீகான்ஸ்டிடியூஷன். ஸோ அப்படி reconstitution பண்றாங்க அப்படினா the government has reconstituted the national platform for disaster risk reduction with union home minister as its chairperson. இப்ப அதோட chairperson யாரனா union home minister, defense minister and finance ministers among others as its members. So இது வந்து union home minister இத ஹெட் பண்ண போறாரு, அதுக்கு அப்புறம் defense minister finance minister னு ஏகப்பட்ட பேர் என்ன இருக்க போறாங்கனா இந்த national platform for disaster risk reduction இருக்க போறாங்க. The function of DPDDR will be able to review the progress made in the field of disaster management from time to time. So disaster management பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஹோம் மினிஸ்ட்ரி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை கோஆர்டினேட் பண்ணுறாங்க. இப்போ நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்காங்க, அவங்க யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி கீழே தான் இருக்காங்க. இப்படி மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் ஆர் கவர்ன்டு பை ஹோம் மினிஸ்ட்ரி. ஸோ அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நேஷனல் பிளாட்ஃபார்ம் ஃபார் டிசாஸ்டர் ரிடக்ஷனோட சேர்பர்சனாக யூனியன் ஹோம் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரூயின் ஹோம் மினிஸ்டர் இருக்காங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க, அது இல்லாமல் ஏகப்பட்ட மெம்பர்ஸ் இருக்க போகிறாங்க. ஸோ வி வில் ஜஸ்ட் சி த மெம்பர்ஸ், தென் வி வில் டாக் அபவுட் வாட் இஸ் த ப்ராக்ரஸ் இஸ் ஆல் அபவுட். மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஈச் ஸ்டேட் ஃப்ரம் யூனியன் டெரிட்டரி டீலிங் வித் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த நேஷனல் பிளாட்ஃபார்மில் இன்னும் யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்க போகிறாங்கன்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் எந்த மினிஸ்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கிறாரோ அவர் மெம்பராக இருப்பார். Member of State Disaster Management Authority. State Disaster Management Authority, SDMA னு சொல்லுவோம், எல்லா ஸ்டேட்லயும் கான்ஸ்டியூட் பண்ணிருப்பாங்க, அதுல இருந்து ஒரு மெம்பர் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருப்பாரு. மேயர்ஸ் ஆஃப் DMKCH, தட் இஸ் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை, ஹைதராபாத், இந்த அஞ்சு சிட்டியோட மேயர்ஸ் வந்து இதுல பை டிஃபால்ட் மெம்பர் ஆகிறாங்க. இவங்க இல்லாம 10 chairpersons of urban local body. இந்தியாவில் இருக்கக்கூடிய லைக் ஒரு 10 முக்கியமான அர்பன் லோக்கல் பாடிஸ்ல இருந்து மெம்பர்ஸ் இதுல இருப்பாங்க. 10 representatives of Panchayat Raj Institution. Panchayat Raj Institution ல இருந்து 10 representative இருப்பாங்க. 4 Lok Sabha members, 2 Raj Sabha members, Union Home Secretary and Secretaries of Department concerned with the DPDDR's ex officio members. So இது இல்லாம Home Secretary and other Secretary, இப்போ Home Secretary, Finance Secretary, Defense Secretary அப்படின்னு எதெல்லாம் முக்கியமான Secretaries இருக்காங்களோ அவங்களும் இதில் ex officio members-ஆ இருக்க போறாங்க. So this is the present constitution of National Platform for Disaster Risk Reduction. இது படிக்கிறப்போ பழைய கான்ஸ்டியூஷன் பற்றிலாம் பெருசாக கவலைப்படாதீங்க. வி ஆர் மோர் கன்சர்ன்ட் அபவுட் வாட் இஸ் த கரண்ட் சேஞ்சஸ் இன் த கான்ஸ்டியூஷன், நேஷனல் பிளாட்ஃபார்ம் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த NPDDR வில் பி டு ரிவ்யூ த ப்ராக்ரஸ் மேட் இன் த ஃபீல்ட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் டைம் டு டைம். ஸோ டைம் டு டைம்
இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்தியாவில் நேஷனல் பிளான் இருக்குது, ஸ்டேட் லெவல் பிளான்ஸ் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளான் இருக்குது, நிறைய ஃபண்ட் அலோகேட் பண்ணுறோம், நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம், அதெல்லாம் ஒழுங்காக போயிட்டு இருக்கா, ப்ராக்ரெஸ் கரெக்டாக போயிட்டு இருக்கா, நம்ம வந்து 2030க்குள்ளே வி ஹவ் காட் சம் டார்கெட்ஸ் அண்ட் சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லிட்டு தட் வீல் சி சப்சிக்வென்ட்லி, அந்த ஃப்ரேம் ஒர்க்கு கீழே நம்மளால் ப்ராப்பராக ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுதா அப்படின்னு ரிவ்யூ பண்ணுறது தான், இந்த ஓவரால் மானிட்டரிங் பண்ணுறது தான் நேஷனல் பிளாட்ஃபார்ம் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனோட மெயின் ஜாப். It aims to finalize a strategy in coordination with the state governments for disaster risk mitigation. So, disaster risk mitigation ku oru state governments kuda sendu they are trying to finalize a strategy. Oru strategy uruvaakrom eppadi la idha samaalikalam. For example, let's say Odisha, Tamil Nadu, Andhra Pradesh, Odisha, West Bengal, in the naal states so like tropical cyclones la affect aaradhana vaaipugal adhigam, because it is in the east coast and this is where we get most ATCs oda impact nara நிறைய வந்து நம்ம கிட்ட வந்து சம்மர் பீரியட்ல வி கெட் அ லாட் ஆஃப் சைக்ளோன்ஸ். ஸோ இந்த சைக்ளோன்ஸை மேனேஜ் பண்றதுக்கு எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் தேர் ஓன் ஐடியாஸ். அது நேஷனல் லெவலில் வி ஹவ் அ பிளான் அண்ட் ஸ்டேட் லெவலில் தே ஹவ் அ பிளான். ஸோ ஒடிசா இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். ஒடிசா இஸ் அ ஸ்டேட் விச் எஃபெக்டிவ்லி மேனேஜஸ் அ ட்ராபிக்கல் சைக்ளோன். ட்ராபிக்கல் சைக்ளோன் ஒடிசா வந்து ஏகப்பட்ட சைக்ளோன் எல்லா வருஷமும் அஃபெக்ட் ஆகி தே கிரியேட்டட் ரெசிலியன்ஸ் பை பில்டிங் லாட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஒடிசாவோட மாடல் ஆஃப் சைக்ளோன் மேனேஜ்மெண்ட் வந்து இட்ஸ் வேர்ல்டு ஃபேமஸ். இப்போ உலக லெவலில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஒடிசாவோட மாடல் படிக்கிறாங்க எப்படி இதை பண்ணாங்க அப்படின்னு. ஸோ ஒடிசா லேர்ன் ஃப்ரம் தேர் மிஸ்டேக்ஸ், எதெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போது மெயினாக என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒரு சைக்ளோன் வருதுன்னா உடனே எல்லாரும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, பீப்புளை வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்போ மூவ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா இவங்களுக்குலாம் ஷெல்டர் தேவை. ஸோ தே ஸ்டார்டட் டு பில்ட் அ லாட் ஆஃப் ஷெல்டர்ஸ். ஸோ ஷெல்டர்ஸை பில்ட் பண்ணுறாங்க, ஒரு கிரவுண்ட் லெவலில் அடிக்கடி ட்ரில் பண்ணுறாங்க, இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் இஸ்ரோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சைக்ளோன் ப்ரிடிக்ஷனுக்காக நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்க, நிறைய சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணோம். அதனால மோர் ஆர் லெஸ் வி ஆர் ஏபிள் டு ப்ரிடிக் த பாத் ஆஃப் சைக்ளோன் அக்யூரேட்லி. இப்போ நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க, சென்னைக்கு வந்து ஒரு புயல் தாக்க போதுமாங்க அது கடைசியில் பார்த்தா ஆந்திராலேயே ஒடிசாலே போய் அட்டாக் பண்ணும். பிகாஸ் வி டென்ட் ஹேட் தட் மச் டெக்னாலஜி இந்த சைக்ளோன்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு. பட் இப்போ நம்மக்கிட்ட நிறைய டெக்னாலஜி இருக்குது, சேட்டலைட் டெக்னாலஜி, அதை யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் வாட் யூ கால் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். ஒன்று டிசாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடியே அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், ஏர்லி வார்னிங் பண்ணுறோம், இன்கேஸ் டிசாஸ்டர் வந்துருச்சுன்னா அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ திஸ் ஐடியா இஸ் வாட் வி கால் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி இதை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கூட சேர்ந்து வி ஆர் த நேஷனல் பிளாட்ஃபார்ம் வில் டிஸ்கஸ் இட். To learn from its previous mistakes and prepare a layout in advance for annual disaster management plans to make India disaster resilient by the year 2030. So, Sendai framework, அப்படின ஒரு framework இருக்கு. So, UN க்கு கீழ உள்ள ஒரு framework. So, இந்த framework என்ன சொல்லுது அப்படினா, by 2030 எல்லா countries என்ன பண்ணனும், disaster resilient ஆ மாறணும். So, disaster resilient னா என்னன்னா, there are some areas which are vulnerable to certain disasters. இப்போ சென்னைனா ஃப்ளட் வரலாம், அர்பன் ஃப்ளட் இஸ் ஒன் இஷ்யூ தட் வி ஹேவ், வருஷம் புயல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கெங்கே என்ன, இப்போ டெல்லி இஸ் மோர் ப்ரோன் டு எர்த் குவேக், நார்த் ஈஸ்ட் இஸ் மோர் ப்ரோன் டு எர்த் குவேக், வெஸ்டர்ன் காட்ஸ் ஆர் மோர் ப்ரோன் டு லேண்ட் ஸ்லைட்ஸ், இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டிசாஸ்டர் இருக்குது. அந்த டிசாஸ்டர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படின்னு படிக்கிறோம். இந்த சென்டாய் ஃப்ரேம்ஒர்க் இஸ் அ குளோபல் ஃப்ரேம் ஒர்க். இது என்ன சொல்லுதுன்னா, பை 2030 we should be namala endha angle la attack pannalum nam tappikira alavukku enna pannanum disaster resilient ah irukano appdin solludhu. To work in accordance with four priority themes of Sendai framework. In the Sendai framework disaster risk reduction kaga ulladhu, idha naalu priority theme pesuranga. Number 1, understanding disaster risk reduction. So modala disaster risk reduction ah enna nu purinjikanum. Adala kadavula paatha anupuru thambi, இவங்க எல்லாம் மனுஷங்கெல்லாம் கெட்டவங்களா இருக்கிறாங்க, அதனால புயல் வருது அப்படிங்கிறதோ, இல்லை அந்த ஊருக்கு கண்டிப்பாக ஓவர வாய் பேசுவாங்க, அவங்களுக்கு புயல் வந்தது தப்பே கிடையாது அப்படின்னு பேசுறது விட்டுட்டு, வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். நம்ம என்ன பண்ணால் ஒரு டிசாஸ்டர் ரிஸ்க்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நம்பர் 2 இஸ் இம்ப்ரூவிங் டிசாஸ்டர் ரிஸ்க் கவர்னன்ஸ். ஸோ டிசாஸ்டர் ரிஸ்க் கவர்னன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டிசாஸ்டர் வர போறதுக்கு முன்னாடி அந்த டிசாஸ்டர் பற்றி புரிஞ்சுக்கணும், அது ஏர்லி வார்னிங்க்கு சிஸ்டம்ஸை ஏற்படுத்தணும், ப்ளஸ் வரப்போகுதுன்னா வர்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணுங்கிறத பண்ணணும், இன்கேஸ் வந்துடுச்சுன்னா அதை எஃபெக்டிவாக டேக்கிள் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஒரு கவர்மெண்ட் எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறாங்க. லாஸ்ட் 15 இயர்ஸில் இந்தியா இஸ் இம்ப்ரூவ் லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிசாஸ்டர் ரிஸ்க் கவர்னன்ஸ். இதில் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, இப்போ நேஷனல் லெவலில் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இருக்குது, ஸ்டேட் லெவல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இருக்குது, அண்ட் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் வச்சுருக்கோம், ஸ்டேட் லெவலில் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுறோம், early warning system நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இப்படி நிறைய பண்ணுறோம். திஸ் இஸ் வாட் யூ கால் கவர்னன்ஸ். தென்
இன்வெஸ்டிங் இன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டிசாஸ்டர் ரிடக்ஷன் பற்றி நிறைய டெக்னாலஜி பற்றி பேசுகிறோம். வாட் இட் ரிக்வயர்ஸ் இஸ் இன்வெஸ்டிங். இப்போ சென்னை எடுத்துக்கோங்க, நிறைய பேர் சென்னையில் படிச்சிருப்பீங்க. ஸோ சென்னையோட ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம் இஸ் அர்பன் ஃபிளட். ஸோ ஒரு 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 காலத்தில் எவ்ரி 2-3 இயர்ஸ் வி ஆர் ஸ்டக் பை டெரிபிள் ஃபிளட். அப்போ இந்த இந்த ஃபிளட்டை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, வி கேன் கிரியேட் ஸ்டாம் ட்ரெயின்ஸ் அப்படின்னு பேர். ஸ்டாம் ட்ரெயின்னா ரோட்டு ரோட்டு ஓரத்தில் எதெல்லாம் மழை தண்ணி வருதோ அது தனியாக என்ன பண்ணும், கடலுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான கெனால்ஸ் மாதிரி பண்ணுறது, வி கால்ட் ஸ்டாம் ட்ரெயின்ஸ் அப்படின்னு பேர். ஸோ அதுக்கு என்ன ஆகும், செலவாகும். ஸோ வி ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். இப்போ நம்ம ஒடிசாவோட மாடல் பார்த்தோம், வை இட் இஸ் அ பாப்புலர் மாடல்னா, they have invested a lot of money into disaster risk reduction. And the last is disaster preparedness. இப்படி நம்ம என்னதான் பண்ணாலும் டிசாஸ்டர் வரும்னா கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். இப்போ கோவிட் வந்து சேர்ந்துச்சுல, யாரும் எந்த இன்விடேஷன் யாரும் எந்த பத்திரிக்கை வைக்காம அலைக்கா வந்து ஆஜராச்சுன்னு, அந்த மாதிரி டிசாஸ்டர் எந்த ஆங்கிள் இருந்தாலும் நம்மளை அட்டாக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோன்னா, டு டூ டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ். இன்கேஸ் வந்துருச்சுன்னா நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் இருக்கணும், நம்மக்கிட்ட ஒரு பிளான் இருக்கணும், எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும். So that plans are all formed under disaster management plan. இதெல்லாம் ஒழுங்காக இந்தியா ஃபுல்லாக நடக்குதான்னு பார்க்குறது தான் யாரோட வேலைன்னா, நேஷனல் பிளாட்ஃபார்ம் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். இதை இப்போ ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஹோம் மினிஸ்டர் ஆஸ் அ சேர்பர்சன், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்க போகிறாங்க. அது இல்லாமல் எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் யூனியன் டெரிட்டரிலையும் எந்த மினிஸ்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீல் பண்ணுறாரோ அவர் வரப்போகிறாரு. மெம்பர் ஆஃப் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஒருத்தவங்க வருவாங்க. மேயர்ஸ் ஆஃப் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை அண்ட் ஹைதராபாத். 10 chairperson from urban local body. So urban local body lende 10 chairperson, low india la selected 10 chairperson irupanga urban local body, 10 representative of panchayat raj institution. Idha panchayat raj ministry endu propose pannuvanga, indha 10 pere eduthukonga nu solittu. Lok sabha 4 lok sabha member, adha lok sabha speaker nominate pannuvaru. 2 rajya sabha members, avangala rajya sabha deputy chairman nominate pannuvaru. So this is going to be the framework of national platform for disaster risk reduction. So disaster risk பொறுத்தவரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் இன் த நியூஸ். ஸோ அதனால இட் பிகம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இப்போ ரீசெண்டாக இதை ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருக்கனால கான்ஸ்டியூஷனை பற்றி, இதோட கான்ஸ்டியூஷனை பற்றி க்வெஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. திஸ் ஐடியா இஸ் வாட் வி கால் நேஷனல் பிளாட்ஃபார்ம் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். ஓகே, இட் இஸ் சம்திங் தட் வீ டிட் டு என்ஷுர் தட் சென்டாய் ஃப்ரேம்ஒர்க் இந்தியாவில் எஃபெக்டிவாக மேனேஜ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. யூ கேன் ஆஸ்க் யுவர் க்வெஸ்சன்ஸ் இன் சேட் பாக்ஸ். I was not able to see the chat box, so I have opened, I have stopped sharing screen. Okay, just a minute. Okay, previous question first paathina, even printers and xerox machine also using black carbon vandu ip nariya vishayathukku use pandrom, ip nariya face creams la scrubbers la la kuda black carbons irukku. Black carbon particles emitted by vehicle or exhaust and coal-fired, basically vehicle exhaust to coal-fired power plant is the main reason. But domestic level, we have coal burn, panalo, it can lead to it. Soot is same as black carbon. Now, carbon dioxide is not there. Carbon monoxide, organic carbon, black carbon, it is all same, we call it a soot. Abhin solra. How the questions framed with regards to black carbon. So black carbon எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்கலாம். இல்லை வந்து இப்போ ரீசெண்டாக கிளேஷியல் ஸ்டடீஸ்க்கு வந்து பிளாக் கார்பன் எந்த ரீசன்னால இந்தியாவில் பிளாக் கார்பன் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இல்லை பிளாக் கார்பனோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிற பற்றி கேட்கலாம். ஸோ இட் கேன் பி இன் மெனி வேஸ். ஹவு பிளாக் கார்பன் அஃபெக்ட்ஸ் போலார் ரீஜன் வேர் தெர் இஸ் லெஸ் இண்டஸ்ட்ரி. ஏன் அஃபெக்ட் பண்ணதுன்னா, முன்னாடியே பார்த்துட்டோம், these black carbons are very light and they're very small, so adanalada winds can carry them over a very long distance. Adanalada black carbon in the arctic region la in the industry me illa na kuda, because in european and eurasian region la iruka pollution can travel all the way up to polar region. Adanalada black carbon polar region la kuda namma kandupidikkirom. What is ULB? Na urban local body. Ipo corporations, municipalities appadi la solranga, they are called as ULBs, urban local bodies. Okay, nowadays Kerala is more prone to flood. No, nowadays Kerala mattum illa, climate change nala ulagame flood ku prone ah irukku, and especially western Ghats can be more affected.
ரீசென்ட் இயர்ஸ் மும்பை காட் மோர் ரெயின்ஃபால் ஸோ வை தே கேர்லெஸ் வென் கம்பேர்ட் டு ஒடிசா. மும்பைக்கும் ஒடிசாவுக்கும் தெர் இஸ் அ பேசிக் டிஃப்ரென்ஸுங்க இந்த ஃப்ளட் வர்றதுக்கு. ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சைக்ளோனிக் ரெயின்ஃபால் தட் காசஸ் த ப்ராப்ளம். சைக்ளோன்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஈஸி டு ப்ரிடிக்ட் எங்கேருந்து வருது, என்ன ஆங்கிளில் வருது, எவ்வளோ இன்டென்சிட்டியாக வரப்போகுது அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஸோ ஒடிசா இஸ் ஏபிள் டு டெவலப் தட் ரெசிலியன்ஸ். பட் மும்பையை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் லைக் இட் இஸ் ஒன்லி அ லோக்கலைஸ்டு ரெயின்ஃபால். ஒரு குறிப்பிட்ட டைமில் அதிகமாக மழை பெஞ்சிருது. மும்பை மாதிரியான ஒரு அர்பன் ஏரியாவில் அதை வந்து மேனேஜ் பண்ண முடியல. மும்பை இஸ் ஆல்வேஸ் பீன் பார்ன் வித் இட், பட் தேர் ட்ரை டு இம்ப்ரூவ். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஸ்டார்ம் ட்ரெயின்ஸ் கட்ட ட்ரை பண்ணுறாங்க, இப்படி நிறைய பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் த ப்ராப்ளம் இன் மும்பை அண்ட் ஒடிசா, ஈவன் தோ இட்ஸ் ரெயின்ஃபால், த சோர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். தட் இஸ் வை இட் இஸ் இட் ரிக்வயர்ஸ் டிஃப்ரெண்ட் அப்ரோச். சென்டாய் ஃப்ரேம்ஒர்க் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ சென்டாய் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, குளோபல் லெவலில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது குளோபல் லெவலில் இட்ஸ் நவ் வெரி ப்ராமினன்ட் கான்செப்ட். எல்லாருக்குமே தெரியும் டிசாஸ்டர் வந்து நடக்குது உலகம் ஃபுல்லாக அப்படின்னு. சில கண்ட்ரீஸ் ஆர் ஏபிள் டு மேனேஜ் தெம் ப்ராப்பர்லி. இப்போ நீங்கள் ஜப்பான் பற்றி படிச்சிருப்பீங்க. ஜப்பான் இஸ் வேர்ல்ட் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சுனாமி வார்னிங் அண்ட் எர்த்குவேக் இன்ஜினியரிங். எர்த்குவேக் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னா, சுனாமி கண்டிப்பாக ஜப்பானில் நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணாட்டியும் எவ்வளோ தான் கடவுளுக்கு வேணாலும் எவ்வளோ தான் பலியெல்லாம் கொடுத்தாலும் எர்த்குவேக் வரதான் போகுது. ஸோ தே கூட அண்டர்ஸ்டாண்ட் தே ஆர் ப்ரோன் டு எர்த்குவேக். அப்போ அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே டிசைன் தேர் பில்டிங்ஸ் வித் டேக்கிங் தேட் இன் டு அக்கௌண்ட். ஒரு 8 richter scale 9 richter scale வந்தால் கூட, ஏன்னா எர்த்குவேக்கால் யாரும் சாகிறது கிடையாது. இப்போ நீங்கள் ரோட்டில் நிற்கிறீங்க, எர்த்குவேக் வருது அப்படின்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இப்போ வந்து இப்போ ஒரு பாலைவனத்தில் இருக்கீங்க, ஒரு டென்ட் கொட்டாய் கீழே படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எர்த்குவேக் 10 richter வந்தால் கூட உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இட் இஸ் த பில்டிங் ரப்பிள், இட் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் தட் ஃபால்ஸ் ஆன் பீப்புள் தட் காசஸ் த இஷ்யூ. அப்போ தே அண்டர்ஸ்டாண்ட் அப்போ எப்படி பில்டிங்கை இந்த டிசாஸ்டர்ஸை தாங்குற மாதிரி கட்டுறது அப்படின்னு. இப்போ ஜப்பான் இஸ் அ குளோபல் எக்ஸ்பர்ட் இந்த எர்த்குவேக் இன்ஜினியரிங்கில், சுனாமி ஏர்லி வார்னிங்கில். அப்போ இந்தியாவும் சுனாமி ஏர்லி வார்னிங்கில் நிறைய மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், நிறைய ரிசர்ச் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ சைக்ளோன்ல வி ஹவ் சீன்ஸ் லைக் ஒடிசா இஸ் அ ஃபேமஸ் மாடல் ஆஃப் சைக்ளோன் ப்ரொடிக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் இண்டிவிஜுவலாக தே ஹாவ் த கெப்பாசிட்டி டு டீல் வித் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். சில பேர் சில விஷயம் நல்லா பண்ணுறாங்க. ஸோ சென்டாய் ஃப்ரேம்ஒர்க்ஸ் பிரிங்ஸ் எவ்ரிபடி டுகெதர். உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லாரையும் ஒரே ஃப்ரேம் ஒர்க் கீழே கொண்டு வரும். கொண்டு வந்து யார் யார்கிட்ட என்னென்ன பெட்டரான ஐடியா இருக்குது, இப்போ ஜப்பான் கிட்டேருந்து நம்ம எர்த்குவேக் இன்ஜினியரிங் கற்றுக்கலாம், ஜப்பான் நம்ம கிட்டேருந்து நம்ம ஒடிசா கிட்டேருந்து சைக்ளோன் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கலாம். ஸோ இப்படி எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் கெப்பாசிட்டிஸ். அதெல்லாம் ஒன்றா கொண்டு வந்து குளோபல் லெவலில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பக்காவாக பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவுக்கு பேர் தான் சென்டாய் ஃப்ரேம்ஒர்க். இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஐடியாஸ் குளோபல். இப்போது நேஷனல் லெவலில் ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கணும்னு சொல்கிறாங்க, எல்லா டெவலப்மெண்ட்லேயும் டிசாஸ்டர் மனசில் வச்சு தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை வேர்ல்டு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு. தட் ஃப்ரேம்ஒர்க் இஸ் வாட் வி கால் சென்டாய் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னு பேர். Without brick kilns, how do we get bricks and how can we construct the building? நல்ல க்வெஸ்சன். எதுக்காக இப்போ பிரிக் கிளின்ஸை வந்து என்னென்னா, பிரிக் கிளின்ஸை வந்து ட்ரெடிஷ்னலாகவே என்ன பண்ணுறாங்கன்னா, வுட் பேஸ்டு ஃபயரிங் தான் பண்ணுறாங்க. இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு பிரிக் கிளின்ஸில். இப்போ செங்கல் சூளைனா என்ன, நீங்கள் ஊரில் பார்த்துருப்பீங்க, செம்மண் அடுக்கி அது கீழே விறகுலாம் வச்சு கொளுத்துவாங்க. ஸோ அது ஹீட் ஆகிறதுனால பிரிக்ஸ் உருவாகுது. பட் இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து வுட்டு தான் ஃபயர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிரிக் கிளின்ல இப்போ நிறைய அட்வான்டேஜ் வந்துருச்சு. ஸோ வி கேன் யூஸ் மச் பெட்டர் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி than burning wood. So that is what we mean by brick kilns are also a possibility. Which region is more polluted, Arctic or Antarctic? நம்மளோட ரிசர்ச் வந்து இட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் ஆர்டிக். அதனால ஆர்டிக்ல தான் நம்ம நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். அண்டார்டிக்ல இருக்கு. பட் இட்ஸ் நாட் அ ரேஸ், நீ பெரியாலா நான் பெரியாலா அப்படின்னு ரேஸ் கிடையாது. எல்லாருமே அஃபெக்ட் ஆகும். தட் இஸ் ரியாலிட்டி. இஸ் ஏர் எனி இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்? நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, நிறைய பாடிஸ் இருக்காங்க. அதில் சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் இஸ் அ குளோபல் யூஎன் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். விச் பாடி இஸ் ரெகுலேட்டிங் சென்டாய் ஃப்ரேம் ஒர்க்? ரெகுலேட்டிங்னு கிடையாது. சென்டாய் ஃப்ரேம் ஒர்க் இஸ் மோர் ஆஃப் அ பிளாட்ஃபார்ம் வேர் எவ்ரிபடி கேன் ஷேர் தி எக்ஸ்பீரியன்ஸ், எவ்ரிபடி கேன் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஈச் அதர், அண்ட் ஒருத்தங்கிட்டேருந்து இன்னொருத்தவங்க கற்றுக்கலாம். ஸோ தட் இஸ் த திங். ஓகே, ஐ திங்க் வி வில் கோ டு the next topic.
டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இன்னும் ஒரு டாபிக் இருக்கு, வேற ஒரு விஷயத்தை பத்தி படிப்போம். ஸோ அப்போ ஐ வில் பி ஏபிள் டு டாக் அபவுட் த அதர் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ வில் கோ டு தி நெக்ஸ்ட் டாபிக், ரெட் பேண்டா. ஸோ இப்போ எல்லா வருஷமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூபிஎஸ்சி ஒரு ரெண்டு மூணு ஸ்பீசிஸை பற்றி ப்ரிலிம்ஸில் க்வெஸ்சன் கேட்டுருவாங்க. என்ன மாதிரி ஸ்பீசிஸ் பற்றி கேட்குறாங்கன்னா, எதெல்லாம் கரண்ட்டாக நியூஸில் இருக்கோ அந்த வருஷம் ப்ராமினெண்ட்டாக நியூஸில் பேசப்படுதோ அந்த மாதிரி ஸ்பீசிஸை பற்றி கேட்குறாங்க. ஸோ அதனால திஸ் இயர் ரெட் பேண்டா பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ரெட் பேண்டா அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ரைட்டில் பார்க்குற மாதிரி, உலகமே கொரோனா வந்தாலும் எனக்கு என்ன கவலை அப்படின்னு ஒரு மரத்தில் தொங்கிட்டு இருக்கா அப்படியே, இவர் பேர் தான் ரெட் பேண்டா. ஸோ ரெட் பேண்டா இப்போ எதுக்காக ரெட் பேண்டாவை நியூஸில் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, the iconic and endangered red panda has fewer hunters because the younger generation of people across its Himalayan habitat are losing interest in animal products, and new study by Wildlife Trade Monitoring Network Traffic has found. Traffic அப்படிங்கிறது இட்ஸ் an institution, அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ அவங்களோட ரீசன்ட் ஸ்டடி இந்தியாவில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஹிமாலயன் ஹேபிட்டாட். ஸோ இது வந்து சிக்கிம், அருணாச்சல், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி சில ஸ்டேட்ஸில் இந்தியாவில் இருக்குது ரெட் பேண்டாவோட பாப்புலேஷன். ஸோ இந்த ரெட் பேண்டா பாப்புலேஷன் இருக்க ஏரியாவில் பீப்புள் ஆர் லைக் யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து வேட்டையாடுறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ தேர் மூவிங் ஆன் டு படிக்கிறது, அது மூலிமா லைக் அப்வர்ட் மொபிலிட்டி அப்படின்னு போகிறாங்க. அதனால ரெட் பேண்டா இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் சேஃபர் நவடேஸ், பெருசாக ஹண்டிங்க்கான பாசிபிலிட்டி குறைஞ்சிட்ருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி பாசிட்டிவ் திங். ஸோ நம்ம பொதுவாகவே ஸ்பீசிஸை பற்றி பார்த்தா அவ்வளோதான், என்ன 10 வருஷத்தில் இல்லாமல் போயிடும், 20 வருஷத்தில் காணாமல் போயிடும் அப்படின்னு நெகட்டிவாகவே பார்க்குறோம். அந்த வகையில் ரெட் பேண்டா ஒரு லக்கி கை. ஸோ ரெட் பேண்டாவுக்கு அதோட சேலஞ்சஸ் வந்து கம்மியாகுது அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் திங். ஒரு பக்கம் ஒரு இன்னொரு பக்கம் சோஷியல் டெவலப்மெண்ட்ல இந்தியா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு காட்டுறோம். ஸோ இந்த மாதிரி ஹிமாலயன் ஹேபிட்டாட்ல இருக்க பீப்புளுக்கு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்தோம்னா எவ்வளவு தூரம் நம்மளால நேச்சரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது திஸ் ரெட் பாண்டா பிகம்ஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். ஸோ ரெட் பாண்டா பாக்குறதுக்கு பாண்டா அப்படின்னா பாண்டா கரடி அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்காது, இட்ஸ் பிரிட்டி ஸ்மால். ஸோ இந்த ரெட் பேண்டா பற்றி படிக்கணும்னா, ஸோ ஆப்வியஸ்லி ஐயூசியன் பற்றி படிக்கணும். ஸோ இட் இஸ் கேட்டகரைசஸ் என்டேஞ்சர்ட் இன் ஐயூசியன், ஐயூசியனில் என்டேஞ்சர்ட் கேட்டகரியில் இருக்குது. இட் இஸ் அ ஸ்டேட் அனிமல் ஆஃப் சிக்கிம், இட் இஸ் நேட்டிவ் டு ஈஸ்டர்ன் ஹிமாலயஸ் அண்ட் சவுத் வெஸ்டர்ன் சைனா. ஸோ மெயின் பாப்புலேஷன் சைனாவில் தான் இருக்குது, செகண்ட் ஹையஸ்ட் பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்குது. ஸோ நேட்டிவ் டு த ஈஸ்டர்ன் ஹிமாலயஸ் அண்ட் சவுத் வெஸ்டர்ன் சைனா. இட் இஸ் அர்போரியல், ஃபீட்ஸ் மெயின்லி ஆன் பேம்பு பட் ஆல்சோ ஈட்ஸ் எக்ஸ், birds and insects. So இது வந்து ஒரு arboreal animal. So arboreal animal அப்படிங்கிறனால இது வந்து இட்ஸ் மெயின்லி பீட்ஸ் ஃபீட்ஸ் ஆன் பேம்பு. ஸோ நம்ம பார்த்துருக்கீங்க ஜெயண்ட் பேண்டா பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ ஜெயண்ட் பாண்டா ஃபீட்ஸ் ஆன் பேம்பு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பேசிக்லி ஃபீட்ஸ் ஆன் பேம்பு பட் இதால எக்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ், இட்ஸ் பேசிக்லி ஆல் த இட் கேன் ஈட் தி அதர் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் ஆல்சோ. ரெட் பேண்டா இஸ் என்டமிக் டு த டெம்பரேட் ஃபாரஸ்ட் ஆஃப் ஹிமாலயஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் நேபாள் இப்போ சைனா இந்த ஈஸ்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நேபாளில் ஆரம்பிச்சுக்கோங்க, வெஸ்டர்ன் நேபாள் ஆரம்பிக்குது, அப்புறம் சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், ஸோ அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சில் அருணாச்சல் அப்படியே எது வரைக்கும் போகுதுன்னா சைனா வரைக்கும் போகுது. ஸோ இட் லிவ்ஸ் இன் தட் பர்டிகுலர் ரீஜன், டெம்பரேட் ஃபாரஸ்ட் ஆஃப் ஹிமாலயாஸில் தான் இருக்குது, அண்ட் இட் இஸ் என்டமிக் டு தட் பர்டிகுலர் ரீஜன். ஸோ ஆஸ் யூ நோ என்டமிக் அப்படின்னா என்ன அர்த்தம், இட் லிவ்ஸ் ஓன்லி இன் தட் பர்டிகுலர் ஈகோசிஸ்டம். ஸோ இட் ரிக்வயர்ஸ் tropical eco tropical temperate forest of Himalayas la endemic species. This idea is what we call as red panda abdina. So red panda as a species becomes important. So arboreal abdina enna abdina, it's living in trees. So idu vandu it spends its life in trees, poova keela nadamaadu, idu vandu trees la irukku. So this species is what we call red panda. It's a very cute species, paathina un theriyum. So this red panda lives in India la or 3-4 state la irukku. And because it is a very positive thing, poduva nama indha mari species pathi positive ah padikira romba kammi, adanalae red panda pathi question kekkalam illa indha red panda reasons pathi question kekkalam illa na edha pathi question kekkalam na indha research ah panna traffic ah pathi question kekkalam. So traffic appadina enna artham appadina, traffic is the excuse me World Wildlife Trade Monitoring Network. Traffic appdin peru. So it's called as World the Wildlife Trade Monitoring Network appdina, is a leading non governmental organization working globally on the trade of wild species, wild animals and plants. So wild animals and plants oda species global level la monitoring pandra oru non governmental organization ku peru dhaan traffic. It is founded in 1976 as a strategic alliance of worldwide fund for nature and IUCN. IUCN world WWF sendu 1976 la traffic appdinu oru ngo uruvaakranga. அவங்களோட வேலையை என்னன்னா குளோபல் லெவலில் ட்ரேட் ஆன் வைல்ட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு மானிட்டர் பண்ணுறது. இட் ஸ்டேட்ஸ் தட் த்ரூ ரிசர்ச் அனாலிசிஸ்
guidance and influence. It promotes sustainable wildlife trade and combats wildlife crime and networking. So இவங்க ரெண்டு வகையா இவங்க வைல்ட்லைஃப் ட்ரேட ரெண்டா பிரிக்கிறாங்க. They split it into two. One part is sustainable wildlife trade. இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா green stream work அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப சில பிளான்ட் ஸ்பீசிஸ் ஆர் சில ட்ரீ ஸ்பீசிஸ் வந்து டிமாண்ட்ல இருக்கும். ஸோ அதை வந்து சஸ்டைனபிளா கல்டிவேட் பண்ணி அந்த ஸ்பீசிஸோட எக்ஸ்டென்ஷனுக்கு போகாம அந்த ஸ்பீசிஸையும் ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்கு போதுமான அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆர் இன்டர்னல் ட்ரேடும் பண்றதுக்கு பேரு கிரீன் ஸ்ட்ரீம் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் சஸ்டைனபிள் வைல்ட் லைஃப் ட்ரேட். ஸோ சஸ்டைனபிள் வைல்ட் லைஃப் ட்ரேட்னா என்னன்னா ஒரு ஸ்பீசிஸ்ல ட்ரேடிங் நடக்கும், அது அந்த ஸ்பீசிஸோட சர்வைவல த்ரெட்டன் பண்ணாது. It is a sustainable way of doing it. Adha promote pandranga. This is the green stream work. Red stream work tadukkuranga. Appadina enna combats wildlife crime and trafficking. This unsustainable ah irukkudiya wildlife trade tadukkuradhukku enna enna pannumo adha ivanga pandranga. That is their red stream work. So avanga work renda pirikkiranga, green stream work and red stream work. Green stream work na sustainable wildlife trade adha ivanga promote pandranga. Red stream work na wildlife crime and trafficking நடக்குது, அதை இவங்க தடுத்துறாங்க. So this is the twin objective of basically this organization called as traffic. So they என்னெல்லாம் பண்றாங்க, ரிசர்ச் பண்றாங்க, எங்கெங்க என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு அனாலிசிஸ் பண்றாங்க, இதனால என்ன இம்பாக்ட் வருது அப்படின்னு. கைடன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ், லோக்கல் கம்யூனிட்டிஸை கைட் பண்றாங்க, கவர்மெண்ட்டை கைட் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸை கைட் பண்றாங்க அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இது வந்து நீங்க இந்த ஒரு ஸ்பீசிஸை ப்ரொடெக்ட் பண்ணா எவ்வளவு நல்லது நடக்கும், இதனால உங்களோட லைவ்லிஹுட்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி they guide and they influence the local people also. So this idea is what we call traffic appdin solrom. It is headquartered in Cambridge, UK. UK la Cambridge ingra oorla da traffic oda headquarters irukku and they have got presence all over the world. Ulagam full ah ivangaloda presence irukku, India la ivangaloda presence la irukku. And the traffic da ipo enna kandupidichirukanga na India la red panda is becoming more and more safer because the younger generation is not interested in hunting for the animal products. So adanalai red panda or lucky ana person. So it can be question red panda பத்தி வரலாம் இல்ல traffic பத்தி வரலாம். It can be about anything of this one. So now we will be able to take the questions. I'm sorry, I'm not able to see the chat box. So please give me 5 more minutes. We will discuss the next topic. Adhukapuram, we'll go out of sharing and we will take the questions. Okay. Okay. Next topic enna na COVID-19 as a notified disaster. So disaster patti paathom. So disaster na enna appadina oru local community ala oru பிரச்சனையை எதிர்கொள்ள முடியல, மேனேஜ் பண்ண முடியல, அவங்களோட ஓன் ரிசோர்ஸை வச்சு அப்படின்னா we call it as disaster. Second point பாருங்க, Ministry of Home Affairs has defined a disaster as an extreme disruption of the functioning of a society that causes widespread human, material or environmental losses that exceed the ability of the affected society to cope with its own resources. நம்மளோட own resources வச்சு சமாளிக்க முடிஞ்சது அப்படினா it is not a disaster. Disaster னா it should go beyond the ability to cope up with the own resources. இதுக்கு பேரு தான் disaster. So extreme disruption of functioning of a society or society oda functioning extreme disrupt aayiruchu. Ipo covid eduthukongala, ipo covid vandadukaprom nammala or naal kadani poga mudiyala, porul vaanga mudiyala, industries open panna mudiyala, ella vagaiyilume it is impacting the life. So this is a classic example of a disaster or like an earthquake. Ipo urban region la or strong earthquake, buji earthquake eduthukonga, that is a disaster because and the local community ala avangala adu samalikka mudiyala. Tsunami in Tamil Nadu coast is an example. So nammalaala adu samalikka mudiyala. So this is when you are not able to manage such a catastrophe, it is called as a disaster. So the Union Ministry of Home Affairs has decided to treat COVID-19 as a notified disaster for the purpose of providing assistance under State Disaster Response Fund. So India la there is something called as State Disaster Response Fund and National Disaster Response Fund. Appadina rendu fund irukku. So finance commission enna pandranga, disaster management ku fund allocate pandradhukku ipa yaarukku prescribe pandranga, central government ku. So namma munadi paathomla sendai framework patti paathom investment in disaster resilience is very important part of disaster management. So apdi paakrappo there is something called as NDRF and there is something called as SDRF, National Disaster Response Fund and State Disaster Response Fund. In the State Disaster Response Fund kila COVID-19 treat pandradhukku namakku nariya fund thevaipadudhu.
ஸோ அப்போ இது என்ன பண்ணிட்டாங்கன்னா தே ஹவ் நோட்டிஃபைட் திஸ் ஆஸ் அ டிசாஸ்டர். ஸோ இப்போ நம்ம இது வந்து டிசாஸ்டர் நோட்டிஃபை பண்ணிட்டதுனால டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ்க்கு உள்ள ஃபண்ட் எல்லாத்தையும் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா கோவிட் நைன்டீன்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த ஐடியா அபவுட் திஸ். த கவர்மெண்ட் ஹஸ் டிக்ளேர்ட் த நோவல் கொரோனா வைரஸ் அவுட் பிரேக் இன் த கண்ட்ரி ஆஸ் அ நோட்டிஃபைட் டிசாஸ்டர் இன் அ மூவ் இட் கால்ட் அ ஸ்பெஷல் ஒன் டைம் டிஸ்பென்சேஷன் டு கண்டெயின் த ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஸோ கோவிட் நைன்டீன் இஸ் ஆப்வியஸ்லி அ டிசாஸ்டர். ஏன்னா நம்மளால ஓன் ரிசோர்ஸ் வச்சு இதை மேனேஜ் பண்ண முடியல. இட் இஸ் எக்ஸ்ட்ரீம் டிசப்ஷன் இன் த வே ஆஃப் லைஃப். ஸோ இதனால வி ஹவ் நோட்டிஃபைட் அஸ் அ டிசாஸ்டர். இந்த டிசாஸ்டர் நோட்டிஃபை ஆனதுனால நிறைய ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் வரும், இதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் பண்ணுவாங்க, நிறைய மற்ற எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸில் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் காம்பனண்ட் ஒதுக்கலாம் அப்படின்னு நிறைய அட்வான்டேஜ் வரும். த ப்ரைம் மோஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்டேட்ஸ் கேன் யூஸ் த SDRF ஃபண்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோவிட் நைன்டீன். ஸோ த கவர்மெண்ட் ஸ்டேட் மணி ஈச் ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்ட்ஸ் ஃபண்ட் வுட் பி யூஸ்ட் ஃபார் temporary accommodation, supply of food, water and medical care for patients and people in quarantine camps. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் குவாரண்டைன் கேம்ப்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் அண்ட் பீப்புளுக்கு டெம்பரரி அகாமடேஷன் கொடுக்கறது, ஃபுட், வாட்டர், மெடிக்கல் சப்ளை, இது எல்லாத்துக்குமே இதுலேருந்து ஃபண்ட் எடுத்துக்கலாம்னா ஸ்டேட்டோட டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்லேருந்து பணம் எடுத்துக்கலாம். SDRF ஃபண்ட்ஸ் வில் ஆல்சோ பி யூஸ்ட் டு பே ஃபார் அடிஷ்னல் டெஸ்டிங் சென்டர் ஓப்பன் பண்ணுறதுக்காக, காஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் ஃபார் போலீஸ், ஹெல்த் கேர் அண்ட் முனிசிபல் அத்தாரிட்டி, as well as thermal scanners and other necessary equipment for government hospitals. So இப்படி இந்த COVID-19 டீல் பண்ணுறதுக்காக எந்தெந்த ஏரியாவில் நமக்கு ஃபண்ட் தேவைப்படுதோ எதுலேருந்து டிரைவ் பண்ணிக்கலாம்னா SDRFலேருந்து. SDRF is constituted under Disaster Management Act 2005 and is the primary fund available with the state governments for responses to notified disasters. So Disaster Management Act 2005 தான் கொண்டு வந்து இந்தியாவில். அதில் ஒன் ஆஃப் த மெயின் ஃபைண்டிங்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று இந்தியாவில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க் இல்லை, அதுக்குன்னு ஒரு பிளான் இல்லை அப்படின்னு பார்த்தோம். ஸோ நேஷனல் லெவலில் பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம நிறைய ஏஜென்சிஸ் வச்சுருக்கோம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டுக்கு கீழே. அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் ஃபைண்டிங் ஆஃப் திஸ் இந்த ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் த மெயின் ஃபைண்டிங் என்னென்னா, டிசாஸ்டர் பற்றிலாம் நிறைய ரிசர்ச் நடக்குது, பட் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்ட ஃபண்ட் கிடையாது. பிகாஸ் ஆஸ் யூ ஆல் நோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஆல் அபவுட் பாலிசி மேக்கிங், எக்ஸிக்யூஷன்லாம் யார்கிட்ட தான் இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஃபண்ட் இல்லாமல் எந்த டிசாஸ்டரையும் நம்மளால எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண முடியல. அண்ட் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபண்ட் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு பேக்கப் ஃபண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ தட் இஸ் வாட் வி கால் டிசாஸ்டர், ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படின்னு. இது 2005 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் 75% டுவர்ட்ஸ் டிசாஸ்டர் SDRF ஃபார் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டேட். ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு 75% வந்து SDRFல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் லைக் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், உத்தராகண்ட், இந்த மாதிரி ஸ்டேட்ஸுக்கு 90% யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ரெஸ்ட் ஷுட் பி கான்ட்ரிபியூட்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட்டே அவங்களோட ஓன் ரிசோர்ஸ் மொபிலைஸ் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி சிமிலர் டு ஸ்டாஃபோர்ட் ஆக்ட். யூஎஸ்ல ஸ்டாஃபோர்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் படி என்ன அப்படின்னா, வென் எவர் தெர் இஸ் அ டிசாஸ்டர் வருதுன்னா 75% அவங்களோட யூனியன் கவர்மெண்ட் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து அதுக்கு பணம் கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் வி கால் ஸ்டாஃபோர்ட் ஆக்ட். இந்தியாவில் இதே இது பண்ண மாதிரியே யூஎஸ்லேயும் ட்ரம்ப் என்ன பண்ணார், இந்த ஸ்டாஃபோர்ட் ஆக்டுக்கு கீழே 75% ஆஃப் த கோவிட் ரிலேட்டட் ஃபண்டை வந்து அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் லைக் த ட்ரம்ப் ஹெடட் கவர்மெண்ட் வந்து இந்த கோவிட் நைன்டீன்காக கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் வெரி சிமிலர் டு ஸ்டாஃபோர்ட் ஆக்ட். நம்மளோட இந்த 75% கான்ட்ரிபியூஷன் இது எல்லாமே மோஸ்ட்லி வி ஹவ் டேக்கன் ஃப்ரம் யூஎஸ் அண்ட் அதர் சக்சஸ்ஃபுல் மாடல்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ திஸ் இஸ் த கோவிட் நைன்டீன் அஸ் அ நோட்டிஃபைட் டிசாஸ்டர் அப்படிங்கிறதுக்கு உள்ள ஒரு லெசன். ஸோ ஐ திங்க் கோவிட் நைன்டீனை பற்றி he has taken a class, Rajesh has taken a class, so I didn't want to go much into it. So this is about SDRF, because SDRF la enna pana selavu pandrom adanal what is a notified disaster appdi indha vasham question varala illa state disaster response fund appdi question varala. So that's why I thought I will put this under it. Okay, now let's go to the question. அர்போரியல் அப்படின்னா யாரும் கேட்டிருக்கு, அர்போரியல் அப்படின்னா மரத்தில் வாழக்கூடிய பிராணி, பொதுவாக தரைக்கு வராது, இட் லிவ்ஸ் இன் த ட்ரீஸ் ஒன்லி. ஸோ தட் இஸ் அர்போரியல். ஓகே,
What are notified disasters? Notified disaster அப்படினா என்ன அப்படினா there are five categories of disasters. இது வந்து நம்மளோட disaster management act கீழ இருக்கு. ஒரு பர்టిక్యులர் ஈவென்ட் நோட்டிஃபை டிசாஸ்டர் அப்படின்னு அந்த ஆக்டிக்கில் நோட்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அந்த டிசாஸ்டர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் ஃபண்ட்லேருந்து பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் வாட் யூ கால் நோட்டிஃபைங் அ டிசாஸ்டர். தட் இஸ் வாட் வி கால் நோட்டிஃபை டிசாஸ்டர்ஸ். சஸ்டைனபிள் வைல்ட் லைஃப் ட்ரேட் ஒன்ஸ் அகெயின். ஸோ சஸ்டைனபிள் வைல்ட் லைஃப் ட்ரேட்னா இப்போ வைல்ட் லைஃப் அப்படின்னா இப்போ வந்து இப்போ நமக்கு தேவை அப்படின்னு இப்போ இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு துளசி செடியிலேருந்து பறித்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். துளசியும் ஒரு வைல்ட் லைஃப் தான், அதுலேருந்து நம்ம எடுத்து சாப்பிட்றோம். இல்லை நம்ம தேவை அப்படிங்கிறதுக்காக இப்போ காட்டிலேருந்து ஹனி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஒரு வகையில் வைல்ட் லைஃப் தான். ஸோ வைல்ட் லைஃப் ட்ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நார்மலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மரமாக இருக்கலாம். இல்லை இப்போ இந்தியா வந்து டிம்பர் ப்ரொடக்ஷன் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறோம், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி நிறையா ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ லீகலாகவே நம்ம நிறையா டிம்பரை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம், அது வந்து வைல்ட் லைஃப் ட்ரேட். இது வந்து சஸ்டைனபிளாக இருந்துச்சு அப்படின்னா தே ஆர் ஏபிள் டு ஹெல்ப் இட். இப்போ நிறைய லோக்கல் கம்யூனிட்டி இருக்காங்க சஸ்டைனபிள் வைல்ட் லைஃப் ட்ரேடுக்கு பண்ணுறாங்க. ஸோ இட் கேன் பி you know, it can be parts of plants, it can be parts of animals also. So adu vandu sustainable ah irundadna traffic is promoting it, adu unsustainable ah irundalo illa anti law ah irundalo illegal ah irundalo traffic it against it. So that is what you call sustainable wildlife trade. Does heat wave comes under notified disaster? Notified disaster abingiradhu enna abina or guideline irukku edala disaster abina nam paathom. There is something called as hazard and there is something called as disaster. Hazard na earthquake is a hazard. அந்த அர்த்குவேக் வந்து யாருமே இல்லாத ஒரு பகுதியில் வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் அ டிசாஸ்டர், ஏன்னா அது யாரையும் அஃபெக்ட் ஆக போகிறது இல்லை. ஸோ இட் ஒன்லி ரிமைன்ஸ் இஸ் அ ஹசார்ட். அது ஒரு லோக்கல் கம்யூனிட்டி இம்பாக்ட் பண்ணால் வி கால் இட் இஸ் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் வை நோட்டிஃபைட் டிசாஸ்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஆக்டிக்கில் அதை நோட்டிஃபை பண்ணுறாங்க, ஒரு ஈவெண்ட்டை இது வந்து ஒரு நோட்டிஃபைட் டிசாஸ்டர்னு நோட்டிஃபை பண்ணுறாங்க. அப்படி நோட்டிஃபை பண்ணாங்கன்னா அதில் நிறைய ஃபண்டிங் கிடைக்கும், நிறைய ரிசர்ச் அதுலேருந்து நிறைய கற்றுக்குவோம், அதை இன்னும் எஃபெக்டிவாக டேக்கிள் பண்ண முடியும். தட் இஸ் வாட் யூ கால் பை நோட்டிஃபைட் டிசாஸ்டர். Difference between CITES and traffic. CITES is a convention. International level, all countries are one share and the convention is one share and the convention is species protect. That is CITES. Traffic is an NGO in the wildlife trade monitor. If there is a trade in a country, the country is notified to the government. இந்த ஸ்பீசிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஆனால் இதை ட்ரேடிங் பண்ணாதீங்க, அந்த ஸ்பீசிஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணுற ஒரு என்ஜிஓக்கு பேர் வந்து டிராஃபிக். சைட்டிஸ்ங்கிறது கன்வென்ஷன், குளோபல் லெவலில் எல்லா கண்ட்ரீஸும் ஒன்றா சேர்ந்து இந்த டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஸ்டாஃபோர்ட் ஆக்ட் ஒன்ஸ் அகெயின். ஸ்டாஃபோர்ட் ஆக்ட்னா என்னன்னா இப்போ நம்மளோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எப்படி நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் தந்து அந்த ஃப்ரேம் ஒர்க்கு கீழே ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்மல் ஸ்டேட்ஸுக்கு வந்து 75% கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி யூஎஸில் இருக்க ஆக்டுக்கு பேர் ஸ்டாஃபோர்ட் ஆக்ட் அப்படின்னு பேர். இந்த மாதிரி டிசாஸ்டர் டைமில் அவங்களோட ஓன் ஃபெடரல் கவர்மெண்ட்ஸுக்கு தே கிவ் மணி. Does Union Home Ministry responds to இது என்ன பண்ணாலும் ஜென்ரலாக இட் கோஸ் அப் டு த கேபினெட் வரைக்கும் போகும், நோட்டிஃபை பண்ணுறது ஹோம் மினிஸ்ட்ரி. பட் த டிசிஷன் இஸ் நாட் ஜஸ்ட் டேக்கன் த ஹோம் மினிஸ்ட்ரி லெவல், இட் கோஸ் ஈவன் அப் டு த கேபினெட் லெவல். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ரெட் பாண்டா இன் சைட்டிஸ்? சைட்டிஸில் ரெட் பாண்டா ஐ திங்க் இட் இஸ் இன் அப்பண்டிக்ஸ் ஒன்ல தான் இருக்கு ரெட் பாண்டா. If a man-made disaster which affects society at large, whether that comes under notified disaster or not. Yes, notified disaster ngiradhu vandu disaster ngiradhu it can be natural, it can be man-made, eppadi venaal irukkalam. So if even if it's man-made, if the local community is not able to cope up with it, it can be notified as a, it can be a notified disaster. Idhula endha difference kedaiyadhu, it can be man-made, it can be natural also. Is red panda safe in both India and China? இந்தியாவில் சேஃப் அப்படின்னு டிராஃபிக் சொல்லியிருக்காங்க, பட் சைனாவில் அவ்வளோ சேஃப் கிடையாது. ரெட் பாண்டா இஸ் ஸ்டில் பீங் ஹண்ட்ரட். இந்தியாவிலையும் நடக்குது, இல்லை இட்ஸ் நாட் தட் இந்தியாவில் கம்ப்ளீட்டாக ரெட் பாண்டா சேஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த ஏரியாவில் இருக்க லோக்கல் கம்யூனிட்டிஸ் ஆர் இம்ப்ரூவிங் த சுச்சுவேஷன், அதனால ரெட் பாண்டா இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் சேஃப். வென் அ டிசாஸ்டர் இஸ் டிக்ளேர்ஸ் நோட்டிஃபை டிசாஸ்டர் ஜஸ்ட் ஃபார் தட் ஒன் இன்ஸ்டன்ஸ் ஆர் ஃபார் த ஃபியூச்சர் அக்கரன்ஸ் அஸ் வெல்? ஸோ இப்போ சைனாவை இப்போ கோவிட் 19 நம்ம டிசாஸ்டர்னு சொல்லிட்டோம்னா இந்த கோவிட் 19 அக்கரன்ஸ் முடிகிற வரைக்கும் இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ டிசாஸ்டர். பெய்ரூட் டிசாஸ்டர் இஸ் அ நோட்டிஃபைட் டிசாஸ்டர்.
பெய்ரூட் வந்து லெபனான் நடந்த ஒரு சம்பவம். லெபனானோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டை பற்றி சத்தியமாக எனக்கு தெரியாது. அதில் நோட்டிஃபை டிசாஸ்டர் சொன்னாங்களான்னு அதுவும் எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. Will smog towers help in controlling PM2.5? We are trying. Smog tower is just an idea. PM2.5 வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக கிடையாது. பட் வி ஆர் ஆல் டேக்கிங் மெஷர்ஸ். பட் இட் கேன் ஹேவ் அன் இம்பாக்ட். பட் இட் கேன் நாட் ஹேவ் அ ஓவர் ஆர்க்கிங் இம்பாக்ட் கிடையாது. பட் இட் கேன் ஹேவ் அன் இம்பாக்ட். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ரெட் பாண்டா இன் IUCN? நம்ம சொல்லிட்டோம், இட் இஸ் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸில் இருக்கு. ஓகே, நவ் வில் கோ டு தி நெக்ஸ்ட் டாபிக். Okay, next topic is another important topic. India recently start panna or initiative global level, that is Coalition for Disaster Resilient Infrastructure, CDRI appdin peru. So Coalition for Disaster Resilient Infrastructure. So CDRI edukaga ipa padikiram appdina, Prime Minister of India Shri Narendra Modi announced a global coalition for disaster resilient infrastructure at the UN Climate Action Summit 2019 held in New York City, USA on September 23, 2019. So 2019 la UN Climate Action Summit annu summit in New York City la and the summit ku ponappo our PM has announced India is going to launch a global initiative and the initiative ku per enna na Coalition for Disaster Resilient Infrastructure. So what do you mean by disaster resilient infrastructure na or infrastructure create panna அது எதுக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னா டிசாஸ்டரை தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பார்த்தோம்ல ஜப்பானில் எர்த்குவேக் இன்ஜினியரிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ அந்த எர்த்குவேக் இன்ஜினியரிங் மூலியமாக எர்த்குவேக் வந்தால் கூட அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காப்பாற்றிக்கிறாங்க. பிகாஸ் வாட் இஸ் த மெயின் இம்பாக்ட் ஆஃப் அ டிசாஸ்டர் அப்படின்னா இருக்கிற எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை கொலாப்ஸ் பண்ணிடும், அதை திரும்ப உருவாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் ஆகும். தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம் தட் இஸ் அசோசியேட்டட் வித் த டிசாஸ்டர், எஸ்பெஷலி எர்த்குவேக், நோ ஃப்ரீக்வென்ட் ஃப்ளட்ஸ் இந்த மாதிரி. இதில் ஒன் ஆஃப் த மெயின் இம்பாக்ட் எதுக்கு இருக்குன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது நம்ம பல வருஷமா டெவலப் பண்ண ஒரு கேப்பபிலிட்டியை ஓவர் நைட்ல ஒரு எர்த்குவேக் காலி பண்ணிட்டு போயிடலாம், இல்லை ஓவர் நைட்ல ஒரு ஸ்டார்ம், ஒரு சைக்ளோன் காலி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நம்ம கிரியேட் பண்ற டிசாஸ்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டிசாஸ்டர் ரெசிலியண்டா இருக்கணும். அதுக்கான ரிசர்ச், அதுக்கான டெவலப்மெண்ட்டுக்கு பேர் தான் கோலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது இந்தியா ப்ரொபோஸ் பண்ற ஒரு ஐடியாங்கிறனால இந்த வருஷம் இட் பிகம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிரிலிம்ஸ். The partnership of national governments. இதில் என்னென்ன பண்ண போகிறோம்னா, partnership of national governments, UN agencies and program, United Nations Environment Program, UNDP, UNEP, எல்லா UN agencies-ஐயும் ஒன்றா சேர்த்துக்கிறோம். மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் லைக் வேர்ல்ட் பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், பிரிக்ஸ் பேங்க், இந்த மாதிரி மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இதில் பார்ட்னர் பண்ண போகிறோம். ஃபினான்சிங் மெக்கானிசம்ஸ், இதுக்கு கீழே இப்போ நிறைய பாண்ட் கொடுக்குறதோ இல்லை என்ன மாதிரியெல்லாம் ஃபினான்சிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ப்ரைவேட் செக்டர் அண்ட் நாலேஜ் இன்ஸ்டியூஷன், இந்த கவர்மெண்ட்ஸ் அண்ட் அசோசியேட்டட் பாடிஸ் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டரையும் உள்ள கொண்டு வரும். அண்ட் நாலேஜ் இன்ஸ்டியூஷன்ஸ், இப்போ நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இது இந்த டிசாஸ்டர் ரெசிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பயங்கர நாலேஜாக இருப்பாங்க, அந்த இன்ஸ்டியூஷன்ஸோட ரிசர்ச்சையும் நம்ம உள்ள கொண்டு போகிறோம். வில் ப்ரொமோட் த ரெசிலியன்ஸ் ஆஃப் நியூ அண்ட் எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம்ஸ் டு கிளைமேட் அண்ட் டிசாஸ்டர் ரிஸ்க், தேர் பை என்ஷூரிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ நமக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா என்ன இருக்கும், என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த டிசாஸ்டர்ஸ் நம்மளால் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும், இந்த டிசாஸ்டர்ஸை மனசில் வச்சு இந்த டிசாஸ்டர்ஸை தாக்கு பிடிக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் த ஹோல் ஐடியா. ஒன்று கிளைமேட் அண்ட் டிசாஸ்டர் ரிஸ்க், ஒன்று டிசாஸ்டராக இருக்கலாம், இல்லை ஜென்ரலாக கிளைமேட் சேஞ்சினால வர இம்பாக்டாகவும் இருக்கலாம். இது ரெண்டுக்குமே தாக்கு பிடிக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறோம். இதில் நேஷனல் கவர்மெண்ட்ஸ், யூஎன் ஏஜென்சிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ், மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், ஃபினான்சிங் மெக்கானிசம்ஸ், ப்ரைவேட் செக்டர், நாலேஜ் இன்ஸ்டியூஷன், எல்லாரையும் ஒரே ஆம்பிட்டில் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். கோலிஷன் செக்ரட்டரி செட்டப் நியூ டெல்லி. ஸோ இதோட செக்ரட்டரியேட் இருக்க போது தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம ஊரில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எங்கே இருந்தால் கெத்தாக இருக்கணும்னா நம்ம ஊரில் இருந்தால் கெத்தாக இருக்கும் அப்படின்னு இந்த கோலிஷனோட செக்ரட்டரியேட்டை இந்தியாவில் செட் பண்ணுறோம். இப்போ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் இஸ் அ வெரி சிமிலர் ஐடியா. சோலார் எனர்ஜி வேர்ல்டு லெவலில் கிரியேட் பண்ணுறதுக்கு இப்போ ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அந்த சோலார் எனர்ஜியை ப்ராப்பராக டெவலப் பண்ணுறதுக்கு அதோட டெக்னாலஜி அசிஸ்டன்ஸ்க்காக வி கிரியேட்டட் சம்திங் கால்ட் இஸ் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு நம்ம COP21 ஒரு அலையன்ஸை ஸ்டார்ட் பண்ணோம். அதோட செக்ரட்டரியேட்டும் இந்தியாவில் இருக்குது. ஸோ எதுக்காக நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி நம்ம இது ஒரு நல்ல ஒரு பயங்கர புஷ் கொடுக்குறோன்னா நிறைய கண்ட்ரிஸ் இதில் வந்து சேருவாங்க. இதனால இந்தியாவுக்கும் பெனிஃபிட்டு, மற்ற கண்ட்ரீஸ்க்கும் பெனிஃபிட்டு. அதே டைமில் இந்தியா இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுனால குளோபல் லெவலில் நம்மளோட ப்ரெஸ்டேஜும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ தேர் ஆர் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் சச் இனிஷியேட்டிவ். அப்படி ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த CDRI. CDRI வில் கிரியேட் அ மெக்கானிசம் டு அசிஸ்ட் கண்ட்ரீஸ் ஃபார் அப்கிரேடிங் தேர் கெப்பாசிட்டிஸ் and practices with regard to infrastructure development
in accordance with the risk context and economic needs. So one risk context paakanum endha oorla enna mari risk irukku disaster irukku adukku enna mari solutions irukku appdinu nama share pannikrom upgrading their capacities and practices. Ipo or country la ipo earthquake engineering pathi pesa capacity illaya, we are going to improve it. இல்ல ஒரு கண்ட்ரில வந்து இப்ப சைக்ளோன் பேஸ்ட் ரிசர்ச் பெருசா இல்லையா, we are going to improve it. அதோட அர்லி வார்னிங் பத்தி பெருசா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா, we are going to improve it. சோ இந்த சிடிஆர்ங்கிற மெக்கானிசம்ல எவ்ரி பார்ட்னர் வில் கம் டுகெதர் டு இம்ப்ரூவ் ஆர் எபிலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இந்தியா வில் ப்ரொவைட் சப்போர்ட் ஆஃப் 480 crore, அப்ராக்சிமேட்லி $70 million நம்ம கொடுக்குறோம்னு சொல்லிடுவோம் டு த சிடிஆர்ஐ, சோ ஹேஸ் டு சப்போர்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ், செட்டிங் அப் செக்ரட்டரியேட் and recovering covering recurring expenditure over a period of 5 years from 2019 to 2024. 2019 la initiative start pandrom, adutha 5 varshathukku or secretary set pananum, inda infrastructure ku inda institution ku eppada selav irukum andha selava cover pandrom, plus inda cdri pannakudiya research ku support panna porom. Inda moon objective kaga india 480 crore rupaya idhukku pledge pannirukom, we will going to fund it appdina. இது வந்து September 2019 வந்துச்சு. ஏன் இப்போ மார்ச்ல பாக்குறோம்னா, யுனைடெட் கிங்டம் இஸ் டு கோச்சேர் இந்தியா லெட் சிடிஆர்ஐ இந்த குளோபல் கோலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல. யூகே என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாங்க வந்து இது கோச்சேர் பண்றோம், கோச்சேர் லைக் கோ சேர்மேன் அப்படின்னு அர்த்தம். இந்தியா கூட சேர்ந்து யூகேவும் இந்த இனிஷியேட்டிவ் குளோபல் லெவல்ல கொண்டு போவாங்க, யூகேவும் ப்ராபர்லி ஃபண்டிங் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஐடியா இஸ் வாட் வி கால் சிடிஆர்ஐ, குளோபல் கோலிஷன் ஃபார் disaster resilient infrastructure. So எப்படி நமக்கு நேஷனல் பிளாட்ஃபார்ம் ஃபார் டிசாஸ்டர் முக்கியமோ, அதே மாதிரி இந்த வருஷம் ப்ரிலிம்ஸுக்கு திஸ் பிகம்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ். பிகாஸ் எப்பெல்லாம் இந்தியா குளோபல் லெவலில் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்களோ, அதை யூபிஎஸ்சி டென் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ கோலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிடிஆர்ஐ. நவ் வி கேன் டேக் க்வெஸ்சன்ஸ். Even now I'm not able to see the chat. Okay. CDRI versus SENDAI. SENDAI ங்கிறது it's a framework, ஒரு global level framework, UN க்கு கீழ வர ஒரு framework. அதில் எல்லா கண்ட்ரிஸும் ஒன்றா சேர்ந்து இந்த இம்ப்ரோடஸை பண்ண போகிறோம். பட் சிடிஆர்ஐ அப்படிங்கிறது இந்தியா ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இந்த இன்ஸ்டிடியூஷனை. இதில் வி வில் ப்ரொவைட் ஆர் ஓன் ஃபண்டிங், வி வில் டூ ஆர் ஓன் ரிசர்ச். சென்டாய் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க். குளோபல் லெவலில் ஒரு கண்ட்ரி டிசாஸ்டர் ரெசிலியண்ட்டாக வரணும்னா என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுற ஃபோரமுக்கு பேர் சென்டாய் ஃப்ரேம் ஒர்க். பட் சிடிஆர்ஐங்கிறது இட்ஸ் மோர் இன் டு ஆக்ஷன், என்னென்னலாம் பண்ணலாம், எதுலலாம் ரிசர்ச் பண்ணலாம், எதுலாம் நமக்கு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறது. ஸோ தட் இஸ் ஒய் சிடிஆர்ஐ பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியாஸ் டிப்ளமசி. இந்தியாவுக்கு இது ஒரு முக்கியமான டு விச் கண்ட்ரி தே வில் அசிஸ்ட், யார் யாரெல்லாம் ஹெல்ப் கேட்குறாங்களோ, யார் யாரெல்லாம் பார்ட்னராக சேர்றாங்களோ, எல்லா கண்ட்ரிஸ்க்கும் வி ஆர் கோயிங் டு அசிஸ்ட் வித் சிடிஆர்ஐ. பட் பொதுவாக இதில் என்னென்னா, இட் இஸ் மோர் ஆஃப் அ ரிசர்ச் ஓரியன்ட் ப்ராஜெக்ட். அதில் நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணுவோம், அந்த ரிசர்ச்சில் நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம குளோபல் லெவலில் எல்லா கண்ட்ரிஸ்க்கும் சொல்லுவோம். நாங்கள் வந்து இப்போ அர்த்வேக் இன்ஜினியரிங்ல இப்படி ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கோம், இல்லை சுனாமி அர்லி வார்னிங்ல இப்படி ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கோம், இல்லை இப்போ ஸ்டாமுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, இல்லை ஸ்டாமை பெருசாக அஃபெக்ட் ஆகாத மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்படி நிறைய ரிசர்ச் பண்ண போறோம், நம்ம பண்ற ரிசர்ச்சால கண்டிப்பாக குளோபல் லெவலில் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இது வந்து பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ தட் இஸ் ஐடியா ஆஃப் சிடிஆர்ஐ. வில் திஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் சிடிஆர்ஐ பிளே எ வைட்டல் ரோல் இன் தி கரண்ட் சிச்சுவேஷன் அஸ் கோவிட் இஸ் ஆல்சோ டிசாஸ்டர்? நோ, இட் இஸ் மோஸ்ட்லி இஸ் மோர் இன் டு பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மேபி இப்போ கோவிட் டைமில் நம்ம நிறைய கற்றுட்டு இருப்போம், எப்படி ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியை எப்படி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ண முடியும். Somebody has asked, is there any funding mechanism in CDRA? இது வரைக்கும் கிடையாது, பிகாஸ் வி ஆர் ட்ரைங் டு பார்ட்னர் வித் குளோபல் லெவல் ஃபண்டிங் பார்ட்னர்ஸ் லைக் க்ரீன் எனர்ஜி ஃபண்ட், வேர்ல்ட் பேங்க், ADB, எல்லாரும் கூட. இட்ஸ் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ், வி ஆர் ட்ரைங் டு பிரிங் இன் ஆஸ் மச் ஃபண்ட் ஆஸ் பாசிபிள். Is CDRI like technology transfer? Technology transfer is also a part of CDRI. CDRI நம்ம கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக நாலு பேருக்கு எடுத்து சொல்ல போகிறோம், அது மூலிமா நாலு பேருக்கு பிரயோஜனமாக, நாலு பேருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா எதுவும் தப்பு இல்லை. Does CDRI complement the efforts of ISA?
It's two separate things, but very similar idea. Adinala, I told, spoke about international solar line. This is a direct relationship. Somebody has asked me in a private message, October 4th exam, nadakkama nadakkada. Paathirukaya paakalama, nambalama nambakudada appdinu. So idu innikku as things stands today, exam vandu 4th October appdi nenachukonga. Adukkaga padinga, in case September 2nd week lo 3rd week lo exam thalli pona, padichathu engi kettu poiradu. Idu vandu kara bondi micher kedaiyadhu expire aagradhukku. Padicha padippu kandippa ungalku help pannum. In case prelims thalli pona kuda it will be beneficial. மனசுல அக்டோபர் 4th எக்ஸாம் கண்டிப்பா நடக்கும், நடந்தே தீரும், தலையிலாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு ஸ்டடி ஃபார் ப்ரிலிம்ஸ். தள்ளி போனா சந்தோஷம், தள்ளி போகலனா எக்ஸாமுக்கு நம்ம தயாரா இருக்கணும். தட் இஸ் த ஐடியா. ஓகே, நவ் வி வில் கோ டு நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, ஓஷன் இன் ஃபுகுஷிமா டம்பிங் கிரவுண்ட் ஃபார் நியூக்ளியர் வேஸ்ட். Now, nuclear waste dumping in ocean, one of the thing that we have to see. Nuclear waste eppadila handle pandrom appdin paakrappo, in 1946 nuclear waste vandu ocean ku poradhu rendu vali irukku. Basically one nuclear testing e ocean la pandrathu. Idha romba naala 1940s la irundhu 1990s varaikkum yegapatta countries pandrundanga. Ena land la check panna avanga population affect aadunu, ingeyal doorathula irukka கடல்ல செக் பண்ணா யாருக்கும் பாதிப்பு வராது அப்படின்னு ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு ஐடியா பண்ணி நிறைய கண்ட்ரிஸ் வந்து அட்டாமிக் டெஸ்டிங் நிறைய பண்ணாங்க. ஸோ தட் இஸ் ஒன் சோர்ஸ் ஆஃப் டம்பிங் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் இன் டு த ஓஷன். ஸோ 1946 யூஎஸ் பிகேம் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு டெஸ்ட் அன் அட்டாமிக் பாம்ப் இன் த மரீன் ஏரியா இன் த பெசிபிக் பிகினி அட்டோல். ஸோ பெசிபிக் பிகினின்னு ஒரு அட்டோல் இருக்கு, அந்த அட்டோல் ஐலண்ட்ஸ்ல யூஎஸ் என்ன பண்ணாங்கன்னா முத முதலையா என்ன பண்றாங்க, இந்த மரீன் ஏரியால ஒரு நியூக்ளியர் பாம்பை வெடிச்சு பாக்குறாங்க. Over the next few decades, more than 250 further nuclear weapons tests were carried out on high seas. இந்த ஹை சீஸ்ல இந்த மாதிரி 250க்கு மேற்பட்ட நியூக்ளியர் வெப்பன் டெஸ்டிங் நடந்தது. ஸோ திஸ் இஸ் ஒன் சோர்ஸ் ஆஃப் ரேடியாக்டிவ் மெட்டீரியல் டு ஃபைண்ட் இட்ஸ் பிளேஸ் இன் ஓஷன் அட்மாஸ்பியர். இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம், அன்டில் த ஏர்லி 1990s, இட் இஸ் ஆல்சோ அ ஜைஜாண்டிக் டம்ப் ஆஃப் ரேடியாக்டிவ் வேஸ்ட் ஃப்ரம் நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸில் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் கிரியேட் ஆகும். அந்த வேஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய ட்ரம்மில் அடைச்சி அதை கடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் நடுக்கடலில் கீழே போட்டுடுறாங்க. கடலுக்குள்ளே இந்த ட்ரம் சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தூக்கி போட்டுறாங்க. தட் இஸ் த செகண்ட் சோர்ஸ் ஆஃப் டம்பிங் த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் இன் டு ஓஷன் அட்மாஸ்பியர். ஃப்ரம் 1946 to 1993, மோர் தென் 200,000 டன்ஸ் ஆஃப் வேஸ்ட், சம் ஆஃப் இட் ஹைலி ரேடியோ ஆக்டிவ், டம்ப்ட் இன் த வேர்ல்ட்ஸ் ஓஷன்ஸ், mainly metal drums, according to the International Atomic Energy Agency. So International Atomic Energy Agency or research pandranga, adula avanga enna solranga na 46 to 93 la mattum 2 lakh ton of in the nuclear waste enna pannirukom world ocean la drum la adichu dispose pannirukom. You can see indha mari enna pannanga or periya periya drum la they fill it with the nuclear waste and they tend to dump it somewhere in the middle of the ocean. So indha mari dumping pandranga. This was a very famous and the cheapest way to dispose of nuclear waste. நம்மகிட்ட இருக்க நியூக்ளியர் வேஸ்ட் ரொம்ப சீப்பா ஈஸியா டிஸ்போஸ் பண்றது என்ன வழினா, this is the way to do it. Now இது எது வரைக்கும்னா 46 to 93 வரைக்கும் நடந்துச்சு. Because 93ல dumping of nuclear waste in drums was banned in 1993 by the London Convention on Prevention of Marine Pollution. So இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். London Convention on Prevention of Marine Pollution அப்படிங்கிற ஒரு கன்வென்ஷன் கொண்டு வராங்க 1993ல. அதில் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா இனிமே ட்ரம்மில் நியூக்ளியர் வேஸ்ட் அடைச்சி அதை திறமையாக போய் ஓஷனில் போட்டு அது மூலிமா நியூக்ளியர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது நிறுத்தணும்னு சொல்லிட்டாங்க. நோபடி இஸ் அலவுட் டு டம்ப் த நியூக்ளியர் வேஸ்ட் இன் ட்ரம்ஸ். 1993ல இட் இஸ் கேம் இன் டு பீயிங். திஸ் இஸ் கால்ட் அஸ் லண்டன் கன்வென்ஷன் ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் மரீன் பொல்யூஷன். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கன்வென்ஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க 1993ல. But discharging liquid contaminated with radiation into ocean is still permitted internationally. But இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மாதிரி நியூக்ளியர் வேஸ்ட்டை ட்ரம்மில் அடைச்சி டிஸ்போஸ் பண்ணுறது தான் பேன் பண்ணுது லண்டன் கன்வென்ஷன் ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் மரீன் பொல்யூஷன். பட் இன்னொரு முக்கியமான சோர்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் சீக்கு ஓஷன் அட்மாஸ்பியருக்கு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எங் மோஸ்ட் ஆஃப் த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கோஸ்டல் ஏரியாஸில் தெர் ஆர் லைக் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ். இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட கூலண்ட்டாகவும் அவங்களோட இண்டஸ்ட்ரியல் கூலண்ட்டாகவும் என்ன பண்ணுவாங்கன்னா
ஓஷன் வாட்டரை அங்கேருந்து பம்பின் பண்ணிப்பாங்க, அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் ஓஷன் அட்மாஸ்பியர்லேயே விட்டுருவாங்க. திஸ் டிஸ்சார்ஜிங் லிக்விட் கண்டாமினேட்டட் வித் ரேடியேஷன் இன் டு ஓஷனை வந்து இட்ஸ் ஸ்டில் பர்மிட்டட் இன்டர்நேஷ்னல். இதுக்கு வந்து இதுவரைக்கும் எந்த கன்வென்ஷனும் வரல. இந்த மாதிரி சி வாட்டரை பம்பின் பண்ணி இந்த கூலிங்க்கு யூஸ் பண்ணிட்டு திருப்பி அதை டம்ப் பண்ணுறப்போ there will certainly be an impact of radiation on that water. And the water la kandipa radiation irukum. Indha maari water use pannittu thirumbum indha ocean atmosphere release pandradhula international level la idhu varaikku endha prohibiting convention um kedaiyadhu. That was the main problem. So in Fukushima, the company, the operating company of Tokyo Electric Power Company, so Tokyo Electric Power Company la Fukushima la indha nuclear idha vechirundanga. Nuclear power plant claims that before cooling water is discharged into the sea as planned, all the 62 radioactive elements will be filtered down to safe level except for the isotope tritium. Tritium அப்படின்னு ஒரு ஐசோடோப் இருக்கு. இந்த ஐசோடோப்பை தவிர நாங்கள் 62 ரேடியோஆக்டிவ் எலிமெண்ட்டை பக்காவாக ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புகிறோம் அப்படின்னு. பிகாஸ் எதுக்காக இப்போ வருது அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஃபுகுஷிமாவில் த dumping of this in the என்னாச்சுனா ஃபுகுஷிமாவில் as you all know there is a nuclear disaster. அந்த டிசாஸ்டருக்கு அப்புறம் நிறைய சி வாட்டரை பம்பிங் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இருக்கிற விஷயத்தை இன்னும் ஃபர்தராக எக்ஸவேட் ஆகாமல் இருக்கக்காக கூலிங்க்கு நிறைய யூஸ் பண்ணாங்க. அந்த வாட்டரை வென் யூ ஹாவ் டு பிரிங் இட் பேக், தெர் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் இட் இஸ் எவாப்ரேட்டிங் இட். அந்த வாட்டரை பயங்கரமாக ஹீட்டை யூஸ் பண்ணி எவாப்ரேட் பண்ணி அதில் வரக்கூடிய ரெசிடியூஸை என்ன பண்ணுறது அப்படின்னா சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுறது. தட் இஸ் ஒன் வே ஆஃப் டிஸ்போசிங் வித் திஸ் கைண்ட் ஆஃப் வேஸ்ட். பட் நிறைய பேர் சிம்பிளாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓஷன்லேருந்து பம்பிங் பண்ண வேண்டியது, கூலிங் யூஸ் பண்ண வேண்டியது, அதை ஒரு ஒரு செல்டர் லெவலில் ஃபில்ட்ரேஷன் பண்ண வேண்டியது, மறுபடியும் எங்கே விட்டுறாங்கன்னா ஓஷனில் விட்டுறாங்க. பட் குளோபல் லெவலில் இட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் இந்த மேன்மேட் ரேடியாக்டிவ் எலமெண்ட்ஸ் ஓஷன்ஸில் இருக்கிறதுக்கு. த மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இந்த டிஸ்சார்ஜிங் லிக்விட் மூலிமா போகிறது. ஸோ அப்போ இந்த ஃபுகுஷிமாவில் இப்போ ரீசெண்டாக என்ன சொன்னாங்கன்னா எங்களோட விஷயத்தை நாங்கள் எவாப்ரேஷன் பண்ண போகிறது கிடையாது, வி ஆர் கோயிங் டு பிரிங் இட் பேக் டு த ஓஷன் அப்படின்னு. அப்போ நிறைய லோக்கல் பீப்புள்கிட்டருந்து நிறைய எதிர்ப்பு வந்துச்சு, நீங்கள் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த டோக்கியோ எலக்ட்ரிக் பவர் கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் இதை பக்காவாக ஃபில்ட்ரிங் பண்ணுறோம், எல்லா ரேடியாக்டிவும் சேஃப் லெவலுக்கு கொண்டு வந்துடுறோம், ஒன்லி ஐசோட்ரோப் ட்ரிட்டியமை தவிர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வென் த ஃபிஷ் பொல்யூஷன் லெவல்ஸ் ஆர் பிலோ த ஹார்ம்ஃபுல் லிமிட், த டிமாண்ட் ஃபார் ஃபிஷ் ஃப்ரம் த ரீஜன் இஸ் ட்ராப் டு 1/5 ஆஃப் வாட் வாஸ் பிஃபோர் த டிசாஸ்டர். ஸோ இந்த டிசாஸ்டருக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் ஃபிஷிங் வந்து ஒரு பயங்கர த்ரைவிங்கான ஒரு பிஸ்னஸாக இருந்தது. பட் இந்த டிசாஸ்டருக்கு அப்புறம் ஈவன் தோ அந்த வாட்டர்ஸில் ஃபிஷ் பொல்யூஷன் லெவல் வந்து ரொம்ப பெருசாக கிடையாது, பட் இந்த பயத்தினால அந்த ரீஜனில் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் வந்து 1/5 குறைஞ்சிருச்சு. காரணம் அந்த ரீஜன்லேருந்து வருதுன்னா யாரும் ஃபிஷ்ஷை வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை, அதனால 1/5 அதோட டிமாண்ட் குறைஞ்சிருச்சு. ஸோ த லோக்கல் ஃபிஷிங் கம்யூனிட்டி ஆல் அரவுண்ட் ஃபுகுஷிமா ரீஜன் இஸ் அஃபெக்டட். அப்போ நிறைய லோக்கல் என்ஜிஓஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மூவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆல்ரெடி இங்கே ஒன்றும் டிமாண்ட் கிடையாது, ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி ஆர் அஃபெக்டட். இப்போ நீங்கள் மேலும் மேலும் இந்த கூலிங் வாட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணுறீங்க சீல அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு இம்பேக்ட் த லோக்கல் கம்யூனிட்டி த மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் ஓஷன் இன் ஃபுகுஷிமா டம்பிங் கிரவுண்ட் ஃபார் ரேடியாக்டிவ் வேஸ்ட். ஸோ ரேடியாக்டிவ் வேஸ்ட்டை ஒன்று ரேடியாக்டிவ் டெஸ்ட் மூலிமா பொல்யூட் பண்ணாங்க, இல்லை பெரிய பெரிய ட்ரம்மில் அடைச்சி அதை டிஸ்போஸ் பண்ணாங்க, அதை 1993 ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனாலும் இந்த கூலிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்சார்ஜ் லிக்விடை மறுபடியும் ஓஷனுக்கே பம்பிங் பண்ணுறதுல ஓன்லி சேஃப்டி மெஷர்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் எந்த கன்வென்ஷனும் கிடையாது. பிகாஸ் எவ்ரிவேர் பீப்புள் ஆர் யூஸிங் இட். இப்போ வந்து ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் ஃப்ரான்ஸில் திஸ் இஸ் பிகம் அ மேஜர் இஷ்யூ. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இப்போ ஹேக் அந்த பக்கம் இருக்கக்கூடிய நிறைய ரீஜனில் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் ஃப்ரான்ஸில் நிறைய இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி தெர் இஸ் அ பிக் நியூக்ளியர் ஃபியூல் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது கோஸ்டல் ரீஜனில். அந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இந்த ரேடியோஆக்டிவ் ரிசர்ச் வந்து நிறையா பண்ணி பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா அந்த ரீஜனுக்கு பக்கத்தில் இருக்க ஓஷனில் ரேடியோஆக்டிவிட்டிஸ் அப்னாமலி ஹையர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் இன் ஜப்பான், வேர்ல்ட் லெவலில் இப்போது ரீசெண்டாக கூடம்குளம்ல கூட நிறைய பீப்புள் வேர் டெல்லிங் த this will have an impact on the local marine ecosystem being told. So it's not just in Japan, world level idhu edra nariya research nadakkudhu, nariya research finding la pandrom, aanalume idhu vandu international level la contain pandradhukku perusa provisions kedaiyadhu. So idhu endha level la irukke, the impact we had appdi paakradhu comparison paakrom Fukushima la evlo radioactivity release aachu appdi solli paathom appdi sonna 10 to 30 PBQ. So PBQ na enna, it's a measurement that I will say that.
ஓகே பீட்டா பெக்குரல்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். இட்ஸ் அ வே ஆஃப் மெஷரிங் ரேடியாக்டிவிட்டி, ஒரு ஏரியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு. ஃபுகுஷிமாவில் வந்து 10-30 PBQ வந்து நடந்துச்சு ஃபுகுஷிமாவோட ஐலண்ட்னால. இப்போ 3 Mile Island ஒரு இன்சிடென்ட் இருக்குது, அது ரொம்ப சின்ன இன்சிடென்ட். அதில் 0.0004 PBQ வந்து ரிலீஸ் ஆச்சு. செர்னோபில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய உக்ரைன், ஃபர்ஸ்ட் வைல் யூஎஸ்எஸ்ஆரில் நடந்த ஒரு பெரிய நியூக்ளியர் டிசாஸ்டர். அந்த செர்னோபில் ரிலீஸ் ஆன எனர்ஜி என்ன, ரேடியாக்டிவ் மெட்டீரியல்ஸ் எவ்வளோன்னா 85 பீட்டா பெக்குரல்ஸ். இது இன் கம்பேரிசன் டு திஸ், இப்போ நம்ம எதுக்கு வரோம்னா, குளோபல் நியூக்ளியர் வெப்பன் டெஸ்டிங் 50s and 60s ஓஷனில் நம்ம பண்ண குளோபல் நியூக்ளியர் டெஸ்டிங்கில் எவ்வளோ நியூக்ளியர் மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணியிருக்கோன்னா 400 பீட்டா பெக்குரல்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செர்னோபில் நடந்ததை விட ஒரு 5-6 மடங்கு என்ன பண்ணியிருக்கோம், ஏகப்பட்ட பீட்டா பெக்குரல், தட் இஸ் அ ரீஆக்டிவ் மெட்டீரியலை நம்ம கடலில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ தட் வாஸ் த மெயின் இஷ்யூ. ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் திங் தட் வி டிட். அதுக்கப்புறம் தான் சப்சிக்வெண்ட்டாக அண்டர் வாட்டர்லேயோ இல்லை ஓஷன்லேயோ இந்த வந்து ரேடியாக்டிவிட்டி டெஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு குளோபல் லெவலில் வி பாட் டு தட் கன்சென்சஸ். பட் ஆனால் சீரியஸ் these totals pale compared to the abundance of radioactive substances naturally present in sea water such as uranium 235 and potassium 40. So idu rendu major eduthukrom. So naturally ave sea water la, because everything on earth has some radioactive material, namma odamla agatum chair agatum plastic agatum, everything has a bit of radioactive substance. Apdi paakrappo world level la iruka ocean la 37,000 petabecquerel of uranium 235 irukku. Nama nuclear weapon nala evlo release pannirukona 400. ஸோ இந்த ஒரு மொக்கத்தனமான ஒரு ரிசர்ச் வச்சுட்டு தான் உலக லெவலில் பீப்புள் வேர் டம்பிங் தேர் நியூக்ளியர் வேஸ்ட் இன் ஓஷன். பட் அந்த இம்மிடியட் மரீன் ஆர்கானிசம்ல ஏற்பட்ட இம்பாக்ட்ஸை 1960s அப்புறம் தான் நம்ம நிறைய புரிஞ்சுக்கிட்டோம். தென் வி ஸ்டாப் டூயிங் திஸ் நான்சென்ஸ் ஆஃப் டம்பிங் நியூக்ளியர் வேஸ்ட். இது அதுக்கப்புறம் நியூக்ளியர் டெஸ்ட்டை முதல்ல நிறுத்தணும், யாரும் நியூக்ளியர் டெஸ்டிங்கை ஓஷனில் பண்ணக்கூடாது அப்படின்னு, சப்சிக்வெண்ட்டாக நியூக்ளியர் டம்பிங்கே ஓஷனில் பண்ணக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். திஸ் இஸ் தட் ஐடியா. அண்ட் தெர் இஸ் ஒன் மோர். திஸ் is one interesting concept, US Marshall Island அப்படினு US இருக்கு. அங்க என்ன பண்ணாங்கன்னா ஏகப்பட்ட நியூக்ளியர் டெஸ்டிங் பண்ணாங்க US. அந்த நியூக்ளியர் டெஸ்டிங்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இங்கெல்லாம் அதிகம் பண்ணாங்களோ அந்த மண் எல்லாத்தையும் ஒரு சிமெண்ட், ஒரு கான்கிரீட் ஒரு ஃப்ளோர் தெரியுதுங்களா, அதுக்கு கீழே மொத்தமாக புதைச்சிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு பெரிய கான்கிரீட் ஸ்லாப் எழுப்புனாங்க. எதுக்காகனா அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து இந்த மரின் என்வாயன்மெண்ட்ல கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த கான்கிரீட் ஸ்லாப்ல இப்போ நிறைய இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ சீ லெவல் ரைஸ் ஆகிட்டே இருக்கு, இது அன்னைக்குள்ள சீ லெவலுக்காக கட்டினது. சீ லெவல் ரைஸ் ஆக இந்த கான்கிரீட் ஸ்லாப்ல நிறைய வீரல் விழுது, லைக் தேர் கிராக்ஸ் இந்த கான்கிரீட் ஸ்லாப். இப்போ லோக்கல் கம்யூனிட்டி வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இது வந்து எந்த அளவுக்கு சேஃபா இருக்க போகுது, இவ்வளோ ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடிய சாயில இதுக்கு கீழே டம்ப் பண்ணிருக்கீங்க, இது கிராக்ஸ் விழுந்தா லோக்கல் கம்யூனிட்டிஸ் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் பை 2000 பிகாஸ் ஆஃப் குளோபல் ரைஸ் இன் ஓஷன் இட் இஸ் ப்ரொஜெக்டட் டு பி சப்மர்ஸ்ட். 2100 இது தண்ணி கடியில் போயிருங்கிறாங்க. தண்ணி கடியில் போனதுக்கப்புறம் வேவ்ஸ் டைட்ஸ் இதோட இம்பாக்ட்ஸில் இந்த கான்கிரீட் எந்த அளவுக்கு தாங்கும் நமக்கு தெரியல. ஸோ திஸ் இஸ் இன் யூஎஸ் மார்ஷல் ஐலண்டில் நடந்த ஒரு ப்ராஸ்பெக்ட். தென் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரஷ்யா, அஸ் வி ஆல் நோ, ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா ஏகப்பட்ட நியூக்ளியர் வேஸ்ட்டை, ரஷ்யா இஸ் ஆல்சோ பயனீர் இன் நியூக்ளியர் எனர்ஜி, ஏகப்பட்ட நியூக்ளியர் வேஸ்ட் என்ன அப்படின்னா காராசி அப்படின்னு அவங்களோட நார்தன் ரீஜனில், ஆர்க்டிக்கு சவுத்தா இருக்கக்கூடிய அந்த ரீஜன்ல காராசி அப்படின்னு ஒரு சி இருக்கு, KARA. அந்த ரீஜன்ல என்ன பண்ணாங்கன்னா ஏகப்பட்ட நியூக்ளியர் டம்பிங் சைட்ஸ் உருவாக்குனாங்க. தேவர் டம்பிங் லாட் ஆஃப் நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸ், நியூக்ளியர் வேஸ்ட் டம்பிங் பண்ணாங்க. இப்போ அவங்களோட பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த எங்க டம்பிங் அதிகமா பண்ணாங்களோ அந்த ரீஜன்ல ஏகப்பட்ட ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இப்ப பண்றாங்க. ஸோ இட் ஸ்டார்டட் டு போஸ் அ த்ரெட். என்ன த்ரெட் அப்படின்னா, இப்போ அந்த ரீஜன்ல ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்றப்போ ஆக்சிடென்டலாக இந்த நியூக்ளியர் வேஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாலோ இல்லை அதை ஏதாவது அந்த ட்ரம்ஸை வந்து உடச்சிட்டாலோ என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ நிறைய கன்சர்ன்ஸ் வருது. ஸோ ரஷ்யா இஸ் நவு டூயிங் ரிசர்ச் டு சீ தட் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனை எந்த காரணத்தை கொண்டு நிறுத்திடக்கூடாது. பட் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நியூக்ளியர் வேஸ்ட்டை இப்போ தேர் ட்ரைங் டு மேப் இட், சோனார் இந்த மாதிரி அண்டர் வாட்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் டம்ப் பண்ணியிருக்கோன்னு மேப் பண்ணி அது இல்லாத ஏரியாவில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அதனாலையும் this issue of dumping of nuclear waste in the ocean is very very prominent. So in the ella kaaranathinalayum we have to study about this concept. Fukushima release pandrom appdi sonnadukapra it has become a very serious issue. Okay, so this is about this topic. Now we'll be able to take the questions.
வாட் ஹேப்பன் இன் செர்னோபில். செர்னோபில்னு சும்மா டைப் பண்ணி பாருங்க. செர்னோபில் என்னாச்சுன்னா அது வந்து ஒரு நியூக்ளியர் ஒரு சைட்டு. அந்த சைட்டில் ஒரு சில அப்கிரேடேஷன் ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ப்ராப்பரான சேஃப்டி மெக்கானிசம் பண்ணாதனால அந்த ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வெடிச்சிருச்சு. இட் இஸ் பர்ஸ்ட் அவுட் அண்ட் அந்த ஒரு டோட்டல் ஏரியாவில் இருக்க எல்லாரையும் எவாக்குவேட் பண்ண வேண்டியிருந்தது. ஈவன் டுடே இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூக்ளியர் ஆக்சிடென்ட்ஸ் இன் த வேர்ல்டு செர்னோபில். இன்னைக்கு யுக்ரைனில் இருக்கு, எர்ஸ்ட்வெல் யூஎஸ்எஸ்ஆரோட ப்ராஜெக்ட். What is the effective way to dispose nuclear waste? Nuclear waste dispose பண்றதுக்கு நிறைய எஃபெக்டிவ் வேஸ் இருக்கு, பட் ஐ தாட் அதை டிஸ்கஸ் பண்ணா ரொம்ப டைம் ஆயிரும்னு சொல்லி பார்த்தேன். ஸோ ஐ வில் ஷேர் சம் மெட்டீரியல் இன் டவுன் ஹால், எப்படி அதை எஃபெக்டிவாக டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஒய் எக்ஸப்ட் ஐசோடோப் ட்ரிட்டியம்? அவங்களோட எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜியில் அவங்களால ஐசோடோப் ட்ரிட்டியமை அவங்களால ப்ராப்பராக ஃபில்டர் பண்ண முடியல. தட் இஸ் ஒய் தே சைட் எக்ஸப்ட் ஐசோடோப் ட்ரிட்டியம், எங்களால் மற்ற எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. Even when it is evaporated, we could get the remains ourselves. Yes, we will get some remain. And the remain, how to dispose of it? There are many protocols. And the protocol of follow-up, we can do it. This is how to direct the ocean to the ocean. It is safe. There is a global level research. But it is the easiest way to dispose of this water. That's why it is called the coastal region. In the plants set up and the coastal waters cooling to use. Marshall Island is also one place where there was a nuclear disaster, but adu compared to Chernobyl, Fukushima concern compare pandradhukku romba periya vishayam kedaiyadhu. So that's not very serious. It is Chernobyl and Fukushima which was more serious than Three Mile Island. Sir, in that Marshall Island, what is that blue hole? And the blue hole la da nariya nadandhuchu, and the hole dug in panni da and the edatha eduthu பக்கத்தில் டெபாசிட் பண்ணி அங்கே ஒரு பெரிய கான்கிரீட் ஸ்டாம்பு போட்டு அதை மூடிட்டாங்க. தட் இஸ் த அந்த ஒரு லகூன் இருக்குல்ல, அந்த ப்ளூ ஹோல் இஸ் வேர் மோஸ்ட் ஆஃப் த நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் இன் த மார்ஷல் ஐலண்ட் ஹஸ் பீன் டெஸ்டட். வாஸ் செர்னோபில் ஒன் ஆஃப் த மெயின் காஸ் ஃபார் டிவைடிங் சோவியத் யூனியன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில்? இட் இஸ் ஆல்சோ அ ரீசன். சோவியத் ஹிஸ்ட்ரியோட சோவியத் யூனியனோட பிரேக்கிங் டவுனுக்கு செர்னோபில் ஆக்டட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட் அப்படி நம்ம டெஃபினட்டா சொல்லலாம். பட் இட்ஸ் நாட் த ஒன்லி ரீசன், தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அதர் பொலிட்டிக்கல் ரீசன். செர்னோபில் யூஎன் வந்து சோவியத் யூனியன் ஃபெயில் ஆனது, செர்னோபில் இஸ் வாஸ் அன் இண்டிகேட்டர் தட் சோவியத் யூனியன் இஸ் கொலாப்சிங் அப்படிங்கிறதுக்கு. சார், இஃப் வேஸ்ட் நியூக்ளியர் வேஸ்ட் ட்ரம் இஸ் காட் இன் பிட்வீன் பிளேட் மார்ஜின், வாட் வில் பி த கான்சிக்வன்ஸ்? இவ்வளவு தூரம் ஜியாலஜிக்கலா ரிசர்ச் பண்ணலாம், நம்ம ட்ரம்மை போடலங்க. ட்ரம்மை போட்டால் வேலை முடிஞ்சு நடுக்கடல அப்படிங்கிற லெவலில் மட்டும்தான் யோசிச்சோம். பட் இவ்வளவு தூரம் டெக்னிக்கலாக யாரும் யோசிக்கல, உங்களோட அறிவை நான் பாராட்டுறேன். Does in the presence of natural radioactive materials in ocean affect the organisms? It will not affect because radioactivity அப்படிங்கிறது, there are lot of radioactive elements in the world. இப்போ நம்ம கேரளாவிலே பார்த்துருப்போம், தோரியம் இன்ஃபெக்டட் சாண்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு மேலே நடக்கிறவங்களுக்குலாம் இம்பாக்ட் இருக்குமானா? கிடையாது. இட் இஸ் நாட் சம்திங் தட் அஃபெக்ட் யூ டிரெக்ட்லி. அதோட கான்சன்ட்ரேஷன் ஒரு லெவலுக்கு மேலே போகிறப்போ இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ தட் இஸ் த இஷ்யூ ஆஃப் தி நியூக்ளியர் ரியாக்டிவ் மெட்டீரியல். அப்படி ஓஷன்ஸில் நேச்சுரலாகவே இருக்குது, அவ்வளோ பெரிய ஓஷனில் இது ரொம்ப டிசால்வ்டாக இருக்குது, அதனால அது பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துறது கிடையாது. ரஷ்யாஸ் ஆர்க்டிக் ஓஷன் மெல்ட் ஆனால் ஆயில் ப்ரொடக்ஷன் ஐடியா, ஆர்க்டிக் மெல்ட் ஆனால் எல்லாருமே மூழ்கிற மாட்டோமா? எல்லாரும் மூழ்கிற மாட்டோங்கிறது ரஷ்யாவோட நம்பிக்கை. கண்டிப்பாக அவங்க தயார் பண்ணுற பெட்ரோலை வாங்குறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக சில கஸ்டமர் பொழப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி கஸ்டமரே பொழைக்கலன்னா யார்கிட்ட விற்க போகிறாங்கன்னு தெரியல. Does tritium have any impact on ocean ecosystem? Na adha pathi perusa padikalenga, I forgot to read about it. So isotrope tritium adoda impact on ecosystem pathi na padichita, I'll put up in the adutha class la paakala, adu illana I'll put in the town hall. Can we use a radioactive waste as a raw material for any other application? There are some technology, na sonna mari radioactive waste eppadi effective ah use pannalangiradhu oru periya class ah poirum. So I'll share some material in town hall. அதில் நீங்கள் பார்க்குறப்ப யூ கட் சி வாட் ஆர் த அதர் வேஸ் கேன் ப்ராக்டிகலி யூஸ் த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட். சார், கைண்ட் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு கிளாரிஃபை லென்த்தி டவுட்ஸ் டூ. கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணலாம், பட் நமக்கு டைம் இருக்கான்னு தெரியல. கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் B40U38 ரிலேட்டிங் டு டம்பிங்? இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வேஸ்ட் டியூ டு டம்பிங் இன் சிங்கிள் ஏரியா த இஷ்யூ? பொதுவாக என்னென்னா
ஓஷன்ஸில் இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு பெரிய நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது வந்து அந்த வேர்ல்டு ஓஷன் ஃபுல்லாக டிசிபேட் ஆகிருக்கு, அதனால கான்சன்ட்ரேஷன் இஸ் நாட் ஸோ ஹை. பட் இந்த நியர் த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆர் நியர் வேர் த நியூக்ளியர் வேஸ்ட் வாஸ் டம்ப்ட், அந்த ஏரியாவில் வென் இட் ஃபைன்ஸ் இட்ஸ் வே டு த ஈக்வேட்டர், அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி ஹை. ஸோ அந்த ஏரியாவில் அந்த இன்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மரைன் ஆர்கானிசம்ஸ் வில் பி 100% அஃபெக்டட், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. முன்னாடி நம்ம என்ன நினைச்சோம்னா இந்த ட்ரம்மெல்லாம் பல ஆயிரக்கணக்கான காண்டுகளுக்கு நம்மளை காப்பாற்றும் நினைச்சோம், பட் அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா த வெரி ட்ரம்ஸ் தட் வி யூஸ் டு ட்ரம் த நியூக்ளியர் வேஸ்ட், அந்த ட்ரம்ஸே பிகாஸ் ஆஃப் த சலைன் நேச்சர் ஆஃப் த ஓஷன் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக கொரோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த ட்ரம்ஸ்லாம் ஃபியூச்சரில் கம்ப்ளீட்டாக கொரோட் ஆயிடுச்சு, இல்லை அதில் ஒரு ஓட்டை விழுந்துட்டா கூட தீஸ் நியூக்ளியர் வேஸ்ட் வில் ஃபைண்ட் இட்ஸ் வே இன் டு மரைன் ஆர்கானிசம் விச் இஸ் நாட் சேஃபர். அதனால தான் 1993 அப்புறம் பிகாஸ் ஆஃப் த லண்டன் கன்வென்ஷன் வி ஸ்டாப்ட் டம்பிங் நியூக்ளியர் வேஸ்ட் இன் த ட்ரம்ஸ். ஹவு இஸ் இந்தியா ஹேண்ட்லிங் த நியூக்ளியர் வேஸ்ட், இது ஒரு மில்லியன் டாலர் குவஸ்டின், இந்தியாவில் எப்படி நியூக்ளியர் வேஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பெரிய கிளாஸாக போகுங்கிறனால ஐ டென்ட் கோ இன் டு இட், ஐ வில் ஷேர் த மெட்டீரியல்ஸ் இன் டவுன் ஹால். Okay, please share slide. இன்னைக்கு ஸ்லைடை அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் ஐ வில் ஷேர் இன் டவுன் ஹால், யூல் பி ஏபிள் டு சி. ஓகே, ஐ திங்க் வி ஹேர் டன் வித் த க்வெஸ்சன். ஓகே, சம்படி இஸ் ஆஸ்ட் அபவுட் பயோ மேக்னிஃபிகேஷன் இஷ்யூ. டெஃபினட்டாக என்னென்னா இப்போ இந்த நியூக்ளியர் இந்த வேஸ்ட் வந்து இஃப் இட்ஸ் ஃபைண்ட் இட்ஸ் வே இன் டு த மரின் ஆர்கானிசம், மரின் ஆர்கானிசம் வில் ஃபீட் ஆன் டு இட், சின்ன சின்ன ஆர்கானிசம் அதை ஃபீட் பண்ணுற ஃபிஷஸ், அதை ஃபீட் பண்ணுற பெரிய ஃபிஷஸ், so it leads to biomagnification. Obviously it leads to biomagnification. In the biomagnification undu idu undu biomagnification namak relatable ana term la nam padikirom adanal nam and the fishes consume pandradhukku namak varalam, there is a very good chance. Adanal nam paathom Fukushima la disaster ku apuram the demand for fishes in that area has come down drastically, munnadi irundhadai vida 1/5 korandirchu nu paakrom. That is precisely because of this reason. Even though and the waters la periya level nuclear activity illana kuda நமக்கு அந்த பயம் இருக்கு பயோ மேக்னிஃபிகேஷன் நடக்கலாம் அப்படின்னு, பட் அது வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு பயம். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் இஸ் த ஜெனட்டிக் இம்பாக்ட் ஆஃப் த நியூக்ளியர் வேஸ்ட், இந்த நியூக்ளியர் வேஸ்ட் எவ்வளவு தூரம் ஜெனட்டிக் இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது அந்த மரின் ஆர்கானிசம்ல அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். பிகாஸ் நம்ம மீனை சாப்பிடுவோம் சார், அதனால மீன் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்ம ரொம்ப செல்ஃபிஷான பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்மளோட கவலை என்னன்னா அந்த மீன் பாதிக்கப்படுது, அதுதான் நம்மளோட, அது நம்ம சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ, வெஜிடேரியனோ கருவாடை சாப்பிட்றோமோ மீனா சாப்பிட்றோமோ அது முக்கியம் கிடையாது. இந்த மரின் ஆர்கானிசம்ஸ் இந்த நியூக்ளியர் வேஸ்டால பாதிக்கப்படக்கூடாது, தட் இஸ் வாட் வி ஆர் மோர் கன்சர்ன்ட் அபவுட். ஸோ ஐ திங்க் வி ஹவ் ரீச்ட் 8:30, ஸோ வீல் ஸ்டாப் த கிளாஸ் ஃபார் டுடே. மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு, அண்ட் 10 minutes ஐ ஷேர் த மெட்டீரியல் இன் டவுன் ஹால். ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஹவு டு ஹேண்டில் நியூக்ளியர் வேஸ்ட் அப்படின்னு ஐ புட் த மெட்டீரியல் இன் டவுன் ஹால் பை டுநைட் ஒன்லி, ஐ பி ஏபிள் டு டூ இட். Thank you very much. So we will see the next class, April month current affairs start பண்ணிடலாம். Okay, thank you very much.